வணக்கம். தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டியோட புத்தக மன்ற கூட்டத்துக்கு வந்து உங்களை எல்லாரையும் வந்து வரவேற்கிறோம். இந்த வாரம் வந்து நம்ம காஞ்சி லினக்ஸ் பயனர்களோட வாராந்திர கூட்டத்தில் வந்து இணைஞ்சிருக்கோம். நம்ம கூட வந்து பரமேஸ்வர், மார்டின், சுரேஷ் அப்புறம் மோகன்ராஜ் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த வாரம் நம்ம இந்த புத்தகம் படிக்கிறத வந்து இந்த போவோம். இந்த வார சாப்டர் வந்து மழலை காதல் அப்படின்ற ஒரு சாப்டரு. ஸோ இப்போ தான் வந்து இந்த இதுவை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இந்த புக்கு வந்து ஒரு லினக்ஸ் பற்றி கற்றுக் கொடுக்குற ஒரு புக்கு, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டோரி லைனும் வந்து கூடவே சேர்ந்து வரும். ஸோ அதில் வந்து மதன் அப்புறம் கார்த்திகாய் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஹீரோ அண்ட் ஹீரோயின். ஸோ லாஸ்ட் சாப்டரில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க வந்து அந்த ப்ராசஸ் பற்றின கமெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து அந்த அதுக்கு சிக்னல்ஸு அதை பற்றின கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ லாஸ்ட்டு சாப்டரில் வந்து படித்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்க இது கியூபிக்கலில் இருக்கும்போது மதனோட ஃப்ரெண்டு சுரேஷ், அப்புறம் அவங்க எல்லாரும் ஃபஸ்ட் டைம் தான் வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் லாஸ்ட்டு சாப்டரில் தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒரே கியூபிக்கலுக்கு வந்து வந்து மீட் பண்ணுவாங்க. அதாவது மதன், சுரேஷ் அப்புறம் தீப்தி அப்புறம் கார்த்திகா அப்புறம் கயல், இவங்க அஞ்சு பேரும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து போன சாப்டரில் நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து சுரேஷ் தான் வந்து ஆக்சுவலாக அந்த ரீசன் என்னென்னா, சுரேஷோட ஃப்ரெண்டு தீப்தியாக தான் வந்து கார்த்திகாவும் கயலும் வந்து ஒரு ரூம்மேட்டு, மதனும் சுரேஷும் வந்து ஒரு ரூம்மேட்டு. மதனோட சுரேஷோட ஃப்ரெண்டு வந்து தீப்தி வந்து வேற ஒரு இடத்துல இருப்பா, அவளுக்கு வேற ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவரை சுவிட்ச் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. அதாவது ரூம் சுவிட்ச் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும்போது சுரேஷ் வந்து கார்த்திகா கிட்ட வந்து கேட்குறேன், இந்த மாதிரி வந்து உங்கள் ரூம் இருக்குல்ல, நீங்கள் சோழிங்கநல்லூரில் நீங்களும் கயலும் தங்கியிருக்கிற ரூமில் இந்த மாதிரி தீப்தியும் வந்து சேர்த்துக்கோங்க, அவளுக்கும் ரூம்மேட்டாக சேர்த்துக்கோங்கன்னு சொல்லும்போது, ஓகே ஆல்வேஸ் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு கயலும் கார்த்திகா வந்து கூப்பிட்டுக்கிறாங்க தீப்தியா. ஸோ இதுதான் வந்து போன சாப்டரில் நடந்து முடிஞ்சிருக்கோம். ஸோ அடுத்து இந்த வார சாப்டருக்கு வந்து அப்படியே வந்து நமக்கு வருவோம். ஸோ அன்னைக்கு மார்னிங் வந்து அன்னைக்கு ஸோ இந்த சாப்டர் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. சண்டே தான் வந்து சீன் வந்து நடக்குது. கயல் வந்து வழக்கம் போல் வந்து வாஷிங் மிஷின் வந்து துணியெல்லாம் வந்து துவைக்கிறான். ஸோ துவைச்சிட்டு ஆற வச்சுட்டு இருக்கான். கார்த்திகா வந்து லேப்டாப்பில் வந்து ஏதோ பண்ணிகிட்ருக்கா. ஸோ இப்போ வந்து கார்த்திகா வந்து ஆல்மோஸ்ட் இந்த கீக் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துட்டா. ஸோ அந்த லேப்டாப்பில் வந்து ஏதோ வந்து நோண்டிகிட்ருக்கா. அப்போ வந்து தீப்தி வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சுரேஷோட ஷேர் பண்ணிகிட்ருக்கா. அப்போ வந்து கயல் வந்து என்ன சொல்கிறேன்னா, தீப்தி எப்போ பாரு அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கே அப்படி என்ன தாண்டி பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு கயல் கேட்கும்போது, நீங்கள் தீப்தி என்ன சொல்கிறா, நீங்கள் உங்கள் ஆள் கூட என்ன பேசுகிறீங்களோ அதை தான் நானும் பேசுகிறேன், ஏன்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிருவீங்க, ஏன்னா உங்கள் ஆளுக்கு அப்படின்னா, ஐ மீன் கயலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட மாமா பையன் வந்து மிலிட்ரியில் இருக்காரு. ஸோ அந்த ஒரு இது தான், அந்த ஒரு இது வச்சு தான் வந்து தீப்தி சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் ஆள் கூட வந்து ஒன் ஹவர் தான் பேசுவீங்க, ஏன்னா அவருக்கு வந்து டியூட்டி இருக்குது, தூங்கணும், அதெல்லாம் இருக்குது, எனக்கு வந்து அது மாதிரி எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஐ மீன் தீப்தி வந்து சுரேஷோட பேர் தீப்தி. ஸோ அதனால் வந்து சுரேஷ் வந்து ஒரு ஐடியில் இருக்கிறவனால எனக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, அதனால் நான் வந்து நிறுத்தி நிதானமாக மணிக்கிழங்காக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி சொல்கிறேன். ஸோ அப்போது கயல் வந்து என்ன சொல்கிறா, நாமளாச்சும் பரவாயில்லடி, இங்கே ஒருத்தி லவ் பண்ணுறோமா இல்லையான்னே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கா, அவள் எப்போ வந்து அடுத்த ஸ்டெப்பு போகிறது, எப்போ வந்து வாட்ஸ்அப்பில் மணிக்கிழங்காக பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து கிண்டலாக வந்து கார்த்திகாவை வந்து மறைமுகமாக வந்து சொல்லி காட்டுவான். ஸோ அதுக்கு வந்து கார்த்திகா என்ன சொல்கிறா, எனக்கும் காது இங்கே தாண்டி இருக்குது, நானும் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து லேப்டாப்பை பார்த்துக்கிட்டே வந்து சொல்கிறா. அதுக்கு வந்து தீப்தி என்ன சொல்கிறா, அவங்க தான் வந்து எப்போ வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாங்களே, நீங்கள் பார்க்கலையா, அங்கே பாருங்கள் லேப்டாப்பில் வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணி வச்சிட்ருக்காங்க அப்படின்ட்டு. என்ன தான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து மதன் அண்ணா தான் வந்து எப்போ வந்து டெர்மினலில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து கார்த்திகா வந்து கிண்டல் பண்ணுறா.
ஸோ அப்போ கயல் என்ன சொல்றா, அந்த சாமியார் கூட சேர்ந்ததுலேருந்து இது இப்போ இவ இப்படி மாறிட்டா, முன்னெல்லாம் வந்து எப்போ பார்த்தாலும் மேக்கப் போட்டுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி இருப்பா, இப்போ என்னடானா அது பக்கமே போறதில்ல, முன்னாடி வந்து பத்து பேர் அவளை பாக்குற மாதிரி மணிக்கணமா மணிக்கணக்கா தேடி ட்ரெஸ் எடுப்பா, இப்ப யாருமே கண்டுக்காம இருக்கிற மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறா. போற போக்க பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ளக்குட்டி பெத்துக்காம கன்னியாஸ்திரியா போயிடுவா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து கார்த்திகா வந்து கிட்ட எல்லாம் பார்த்து சொல்லும் போது கயல் என்ன சொல்றா, இப்பயே வந்து காலில் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொடி, இல்லை நீன்னா இல்லைன்னா அப்புறம் கியூல நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து ரிப்ளை பண்றான். அதுக்கு வந்து அப்போதான் வந்து அந்த கொஸ்டின் வந்து கேட்குறா கயல் வந்து தீப்தியை பார்த்து கேட்குறா, தீப்தி நீயும் சுரேஷும் எப்படி லாக் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து தீப்தியை பார்த்து கேட்குறா. ஏன்னா அவள் தான் நான் ரூம்க்கு வந்து ஃபஸ்ட் புதுசாக வந்திருக்கிற பொண்ணு, அதனால் வந்து அவ வந்து அதை வந்து கேட்கும் போது அப்போது வந்து தீப்தி என்ன சொல்கிறா, அது ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்லும்போது சரி சொல்லு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து சொல்கிறான். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் நல்ல ஃபன்னான ஒரு சாப்டர். ஸோ ஃபஸ்ட் பேராகிராஃப் நல்ல ஃபன்னான பேராகிராஃப். ஸோ இப்போ ரெண்டாவது பேராகிராஃபை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து தீப்தி வந்து அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சுரேஷ் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே தெரியும், சுரேஷ் அப்பா ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அவர் வந்து சொந்தமாக ஒரு ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி ஒன்று இருக்குது, அவர் கம்பெனியில் தான் எங்கள் அப்பா வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தால் ரெண்டு பேரோட ஃபேமிலியும் மீட் பண்ணுவோம், அப்போ நானும் அவனும் தான் சேர்ந்து விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த சின்ன வயசு இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ தீப்தி வந்து அவங்களோட சின்ன வயசு கதையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவன் வீட்டில் அவன் ஒரே பையன், என் வீட்டில் நான் ஒரே பொண்ணு. ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் ரெண்டு பேரோட அப்பாவும் எங்கே விட்டு போயிட்டாங்க. சுரேஷோட அம்மா ஒரு அயன் லேடி, தனி ஆளாக இருந்து அந்த கம்பெனியை வேறு யார் கைக்கும் போகாம மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கும் அவங்க கூடவே இருக்கிற மாதிரி ஒரு வேலையும் போட்டு கொடுத்துட்டாங்க. என்னையும் அவங்க பெற்ற பொண்ணு மாதிரி படிக்கவும் வச்சாங்க. எனக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வரும்போது முதல்ல அவன் அம்மாக்கிட்ட தான் நான் காட்டுவேன், அப்புறமா தான் என் அம்மாக்கிட்ட நான் காட்டுவேன். லீவு வந்து அவங்க வீட்டில் தான் நான் இருப்பேன், அவங்க கூட தான் விளையாடுவேன். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப அதிகம், எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். ஸோ இது வரைக்கும் வந்து பார்க்கும்போது அவங்க வந்து அந்த சைல்டுஹுட் இதை வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து அவங்க பேரண்ட்ஸ், அவங்க ரெண்டு பேரோட அப்பாவும் எப்படி இருந்தாங்க, அப்புறம் அவங்க அம்மா எப்படி அந்த டேக் ஓவர் பண்ணாங்க, ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனை வந்து அழகாக வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து இனிஷியலாக வந்து இவனோட சுரேஷோட அவனோட ஃப்ரெண்ட் சர்க்கிளை பற்றியும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இது வரைக்கும் படிச்சிருக்கோம். ஸோ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்களோட தான் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக எது வேணுனாலும் செய்வான். ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆளுங்களோட அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு படாத பாடு போடுவான். அதே மாதிரி சில நேரத்தில் அவங்கள அடியும் வாங்கியிருப்பான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க தீப்தி. ஆனால் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க ஆனால் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க இவன் எப்பவும் ஒரு ஜோக்கராக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க ஆளுங்களும் இவன் வந்துட்டாண்டி புரோக்கரு அப்படின்னு சொல்லிட்டு காது கேட்குற இவங்க காது கேட்குற அதாவது தீப்தி காது கேட்குற அளவுக்கு பயங்கரமாக வந்து கேவலமாக பேசுவாங்க. ஸோ அவனை அவன்கிட்ட போய் நாள் சாத்து சாத்தி அவங்க கூட சேராதீங்கன்னு என்ன தான் அட்வைஸ் பண்ணாலும் அவங்க கூட தான் மறுநாள் போய் சேர்ந்துருவான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து பயங்கர இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு இதை வந்து என்ன தான் அவங்க வந்து அவனை கரெக்டாக ட்ரீட் பண்ணாலும் அவன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வேல்யூபுல்லாக இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டராக தான் வந்து நம்ம சுரேஷ் இருந்திருக்கான். ஸோ இப்படியே தான் ஸ்கூலில் இருந்து வேலையில் ஜாயின் பண்ண வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோட கதின்னு இருந்தான். எனக்கும் அவனை மற்றவங்க இப்படி ட்ரீட் பண்ணுறது பாவமாக இருக்கும், அதுவே நான் வரல வளர லவ்வாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர் ஃபேமிலியோட டைனமிக்ஸ் அண்ட் அவங்க இடையில இருந்த அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து ஒரு லைக் பாசம் வந்து எப்படி காதலாக மாறிச்சு அப்படின்ற இந்த ஸ்க்ரீன் இந்த சீனை தான் வந்து தீப்தி வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த ரெண்டாவது பேராஃப். மோகன் அடுத்த பேராஃப் போகிற நீங்கள் போகிறீங்களா இல்லை நான் கண்டுபட்டா? இல்லை நான் போகிறேன். ஓகே, அதே மாதிரி அப்போ தீப்தி வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது இப்போ ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. அது என்னன்னா ஒரு நாள் வந்து அவனும் வந்து அவங்க அம்மா வந்து வீட்டில் இருக்கும்போது நேராக அவங்க அம்மா கிட்ட போய் நான்
நான் வந்து அதாவது இது வந்து தீப்தி வந்து சொல்கிற டைலாக்கு. ஒரு நாள் வந்து அவனும் வந்து அவன் அம்மாவும் வீட்டில் இருக்கும்போது நேராக அவன் அம்மா கிட்ட போய், உங்கள் பையன் வந்து இப்படி பொறுப்பு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கா, நீங்களும் வந்து கண்டுக்காமல் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து உங்கள் கம்பெனி ஒழுங்காக உங்ககிட்ட இருக்கணும்னா அவனை மாற்றணும், அதுக்கு ஒழுங்காக ஒழுங்கு மரியாதை என்ன அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, அப்போதான் அவனுக்கு வந்து பொறுப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி தீப்தி வந்து ஓப்பனாக போட்டு உடச்சிருக்கான். அப்போது வந்து ரெண்டு பேரும் அங்கே கேட்டுக்கிட்டு இருந்த ரெண்டு பேரும் வந்து வாட் அப்படின்னு சொல்லிட்டு கயலும் கார்த்திகோ வேப்பில் வந்து ஒரு சேர ரெண்டு பேரும் ஒரே டைமில் வந்து கேட்குறாங்க, என்ன என்ன என்னடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரே டைமில் கேட்குறாங்க. அப்போ வந்து அப்போதான் வந்து தீப்தி என்ன சொல்கிறேன், ஆமாம் நான் தான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய லவ்வை வந்து எக்ஸ்போஸ் பண்ணேன், அதுவும் வந்து அவரோட அம்மா கிட்ட வந்து அம்மா கிட்ட தான் வந்து ஃபஸ்ட்டு அதை சொன்னேன். அப்போ வந்து சுரேஷ் வந்து பி ஃபைனல் இயர் வந்து படிச்சுட்ருக்கான், நான் வந்து பி ஃபஸ்ட் செம் வந்து போயிட்டுருக்கான், ரெண்டு பேரும் வந்து ஒரே காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி சொல்கிறான். அப்போ உடனே வந்து அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து ஆர்வமாக வந்து கேட்குறா, இது மாதிரி போட்டு உடச்சிட்டியாடி அப்புறம் என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ வந்து தீப்தி என்ன சொல்கிறா, நான் முன்னாடியே சொன்னேன்ல என் அத்தை வந்து ஒரு அயர்ன் லேடின்னு, அவங்களுக்கு வந்து போல்டாக இருக்கிறவங்களை வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் என்னையும் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க தான் வந்து என் பையனை ஒரு பொறுப்பான பொண்ணுக்கிட்ட தான் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி அவன் கையை வந்து என் கையில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி சொல்லும்போது அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கையில் வந்து ஆர்வமாக கேட்குறான். அப்போ வந்து இப்போ வந்து ஆக்சுவலாக சுரேஷ் என்ன சொல்கிறான்னா, எனக்கும் வந்து பொறுப்பு இல்லைன்னு தானே சொல்கிறான், எனக்கும் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி தொடங்கணும்னு லட்சியமெல்லாம் இருக்குது, அதனால் முதல்ல நான் ஒரு கம்பெனி நடத்துறதுக்கு உண்டான தகுதியை வளர்த்துக்கிறேன், எப்போ எனக்கு வந்து தகுதி இருக்குதுன்னு சொல்கிறேனோ அப்போ நான் வந்து கம்பெனி நம்ம கம்பெனி பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அப்படியே வந்து எவ்வளையும் கல்யாணம் பண்ணிக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து சுரேஷ் வந்து அதான் பி எல்லாம் முடிச்சுட்டு நம்ம இப்போ ஒர்க் பண்ணுற அவன் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் வந்து ஒரு சாதாரண ஒரு ஐடி எம்ப்ளாயியாக வந்து ஜாயின் பண்ணுறான். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவன் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து சொல்கிறான். அப்போது உடனே எல்லாரும் வந்து அவங்க மற்ற ரெண்டு பேரும் வந்து என்னது சுரேஷ் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜரா அப்படின்னு சொல்லிட்டு கயனும் கார்த்திகா வந்து வேப்பாயிடறாங்க. ஏன் யாரும் நம்ப மாட்டேன்றீங்க, நம்ம கம்பெனியில் வந்து ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டுக்கு ஏன்னாங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து சுரேஷை பற்றி சொல்கிறா. அப்போ கார்த்திகாவுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில. அப்போ கார்த்திகா என்ன கேட்குறேன்னா, அப்போ சுரேஷ் வந்து மதனை விட பெரிய ஆளாட கவலை மதனோட பெரியாளா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது சுரே தீப்தி என்ன சொல்றா, இல்லக்கா ரெண்டு பேரும் ஒரே ஏஜ் தான், ரெண்டு பேரும் ஒரே இது ஏஜ் தான், அப்புறம் சுரேஷும் மதன அண்ணாவும் ஒரே பே கிரேட் தான், ஆனா ரெண்டு பேரும் வேற வேற லைனு, மதன அண்ணா வந்து ஒரு ஹார்ட் கோர் ப்ரோக்ராமரு, ஸோ அவர் வந்து இப்போ சீனியர் டெவலப்பராக இருக்காரு, சுரேஷ் வந்து வெரி டேலண்டட் இன் மேனேஜ்மெண்ட்டு, நல்லா பேசுவான், அதனால் அவன் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கான், ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்புறம் தீப்தி என்ன சொல்கிறேன்னா, மதன் அண்ணாவுக்கு வந்து அடுத்து வந்து ஆர்கிடெக்ட் ஆகணும்னு எய்மு, ஸோ அதனால் அவர் வந்து அதை அந்த லைனில் வந்து அவர் வச்சிட்ருக்காரு, சுரேஷ்க்கு வந்து அடுத்து வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆகணும்னு எய்மு, ஆனால் பட்டு அவன் எப்போ வேணாலும் அவன் அவனோட கம்பெனிக்கு வந்து சிஇஓவாக ஆகிடுவான், எப்போ அவனுக்கு தோணுதோ அப்போ சிஇஓவாக, அவனோட ஓன் கம்பெனி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு சிஇஓவாக ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து சொல்கிறா. அப்போ வந்து கயல் என்ன சொல்கிறா, பசங்க பார்க்குறதுக்கு தாண்டி கேர்லெஸ்ஸாக பொண்ணுங்க பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, பட் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து வெறியோட தான் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து சுரேஷோட கதையை கேட்டுட்டு ஆச்சரியப்படுறான். ஸோ அப்புறம் கார்த்திகா சார் இந்த ஃபேரகர் நீங்கள் போகிறீங்களா? நான் போகிறேன். ஸோ மதனுக்கும் சுரேஷ்க்கும் எப்படி பழக்கம்? ஸோ இது வரைக்கும் வந்து இந்த லவ் ஸ்டோரி அந்த ஸ்டோரி முடிஞ்சிடுச்சு, உனக்கும் அதாவது தீப்திக்கும் சுரேஷ்க்கும் எப்படி கனெக்ஷன் அப்படின்ற கேட்ட இதுக்கு வந்து அவங்களும் அந்த கதையை சொல்லிட்டாங்க, ப்ளஸ் அந்த ஜென்ரிக் டைனமிக்ஸ் அண்ட் கரண்ட் சுச்சுவேஷன் வரைக்கும் அவங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, எப்படி எப்படிலாம் அவங்க இதெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு க்வெஸ்சன், ஸோ இதில் வந்து மதன் எப்போ வந்து நுழையிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவுக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஸோ மதனுக்கும் சுரேஷ்க்கும் எப்படி பழக்கம், ரெண்டு பேரும் பயங்கர திக்கான ஃப்ரெண்ட்ஸாக தானே இருக்காங்க.
ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கார்த்திகா கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து தீப்தி வந்து திருப்பி பதில் சொல்கிறாங்க. ஸோ சுரேஷ் வேலைக்கு ஜாயின் பண்ண புதுசில் நம்ம ஆஃபீஸில் சோழிங்கநல்லூரில் இருந்ததுனால நார்த்தில் இருந்து சவுத் மெட்ராஸ் வர ரொம்ப டைம் ஆகுதுன்னு ரூம் தங்கலாம் ரூம் எடுத்து தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணால். ஸோ உதயண்ணா சுரேஷ் நான் எல்லாரும் ஒரே ஏரியா. ஸோ உதயண்ணா நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு ஆல்ரெடி சோழிங்கநல்லூரில் ரூம் எடுத்து தங்கிட்டு இருந்தார். ஸோ சுரேஷ் அவர் ரூம்லேயே ஸ்டே பண்ணிட்டான். அப்போ தான் உதயண்ணாவோட ப்ராஜெக்டில் மதன் அண்ணா ஜாயின் பண்ணார். ஸோ அவரும் ரூமுக்கு தேவைப்பட்டதுனால உதயண்ணா ரூமுக்கே வந்துட்டார். ஸோ மதன் அண்ணாவை பற்றி தான் உங்களுக்கே தெரியுமே, வெரி இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ட்ரோவர்ட்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ சோஷியலாக இருக்காத ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் பர்சனாலிட்டி இருக்கவங்க. ஸோ எப்பயும் தனிமையை விரும்புகிறவங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தனிமையில் இருந்தால் தான் லைக் அவங்களுக்கு வந்து ஒரு ஷோ லைக் எனர்ஜி கிடைக்கும். லைக் சில பேர் எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து வெளில சோஷியலாக போனால் தான் வந்து எனர்ஜி இருக்கும். நாலு பேர் கூட சேர்ந்துருக்கும் போது அவங்க நல்ல ஒரு ஹாப்பியாக ஒரு சோஷியலாக நல்ல ஒரு எனர்ஜியோடு இருப்பாங்க. ஸோ இவர் வந்து இன்ட்ரோவர்ட், தனியாக இருக்கிறது தான் விரும்புவார். அதே மாதிரி தனியாக இருக்கும்போது தான் அவரோட லைக் குட் எனர்ஜியோடு இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை தான் வந்து தீப்தி திருப்பி அவங்க கையில் ரிமைன் பண்ணுறோம். உங்களுக்கு தான் தெரியுமே அவர் இன்ட்ரோவர்ட்டு, அதனால் முதல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து செட் ஆகலை. ஒரு வீக்கெண்ட் வந்து சுரேஷ் அவன் கூட இருந்த மற்ற ஊதாரி ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேச என்ன பண்ணிட்டான், லைக் பேச கேட்டுட்டு கார் எடுத்துகிட்டு கோவா வரைக்கும் போய் நல்ல ஒரு பேச்சுலரேட் லைஃப்பை வந்து வாழ்ந்து நல்ல ஒரு ஹாப்பியாக வந்து பார்ட்டிலாம் பண்ணி ட்ரிங்க்ஸ்லாம் போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இருந்தான். ஸோ சனிக்கிழமை நைட்டு 11:30. ஸோ எங்கள் வீட்டுக்கு அவங்க வீட்டிலேருந்து வேலைக்காரம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ பெரியம்மா நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அம்மாவும் அத்தையும் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு டெல்லிக்கு அனுப்பியிருந்தாங்க. பதறி அடிச்சுட்டு நான் போய் அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலேருந்து வந்த இன்ஃபர்மேஷன் வந்து இவங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ மைல்டு கார்டியாக் அரெஸ்ட், அதே நேரத்தில் பிளட் வெசல் வந்து அக்குமுலேஷன் ஆகிடுச்சு, அதை கிளியர் செய்யணும், அதனால் உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், 2 lakhs இமீடியட்டாக கட்டுங்க அப்படின்னு ஆப்ரேஷனுக்கு வந்து ஆப்ரேஷன் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து தீப்தி அந்த சுச்சுவேஷனில் அவங்களுக்கு தானே வந்து ஃபோன் வருது. ஸோ வந்துட்டு என்கிட்ட அந்த நேரத்தில் வந்து அவ்வளோ பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தீப்தி சொல்கிறாங்க. ஸோ அத்தையோட அசோசியேட் நம்பரும் அவங்கக்கிட்ட இல்லை, ஏன்னா அவங்க கம்பெனி அசோசியேட் நம்பர்ஸ்லாம் இவங்க கையில் இல்லை. ஸோ ஸோ என்ன பண்ணுறாங்க, சுரேஷுக்கு ரீச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆப்வியஸாக அவன் எடுக்கலை. அதனால் அவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு இருந்து அவங்க கூட தெரிஞ்சுக்கிட்டு இருந்த எல்லாருக்கையும் வந்து ஒரு ஒருத்தனாக வந்து ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் எவனுமே எடுக்கலை. ஸோ உடனே அவங்களுக்கு வந்து உதயண்ணாவோட ஞாபகம் வருது. ஸோ அதனால் அவருக்கு வந்து அவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ணா அந்த சுச்சுவேஷன்னா அவருக்கு மறுநாள் பொண்ணு பார்க்கணுன்றதுனால அவரோட நேட்டிவ் வில்லேஜுக்கு அவர் போயிட்டு இருந்தார். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருந்தார். அப்போ தான் வந்து மதன் வந்து ஃபோன் பண்ணுறாங்க கையலுக்கு சுரேஷுக்கு, சாரி சுரேஷ்ன்ற பாருங்கள் தீப்திக்கு. ஸோ வந்து என்ன நடக்குது, தீப்தி தான் இந்த சுச்சுவேஷனில் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, காசு கட்ட சொல்கிறாங்க, காசு இல்லை. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கையில் எல்லாருக்கிலே பேசிகிட்டு இருக்கும்போது உதயண்ணா கையிலையும் கேட்குறாங்க. ஸோ பட் உதயண்ணா ஊரில் இல்லாதனால ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அந்த நேரத்தில் சடனாக மதன் கையிலேருந்து வந்து கால் வருது. ஸோ மதன் ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உதயண்ணா வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தார், இந்த மாதிரி இதெல்லாம் என்னவோ எமர்ஜென்சி அம்மே அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்போ வந்து ஃபோனில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க. ஓகே, தீப்தி வந்து மதன் கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறாங்க. இமீடியட்டாக அவங்க அப்பா கிட்ட பேசி அவர் வந்து அவர் அக்கௌண்ட்லேருந்து தீப்தியோட அக்கௌண்ட்டுக்கு வந்து 2 lakhs வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஸோ அதை வந்து தீப்தி என்ன பண்ணாங்க, ஹாஸ்பிட்டலில் கட்டி ஆப்ரேஷனுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ காஞ்சிபுரத்துலேருந்து வித்தின் 45 minutes, கேட்கும் போது கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது பட் இருந்தாலும் படிக்கலாம். ஸோ காஞ்சிபுரத்துலேருந்து வித்தின் 45 minutes வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு மதன் அண்ணாவும் அவர் அப்பாவும் வந்துட்டாங்க. ஸோ காஞ்சிபுரத்துலேருந்து வித்தின் 45 minutes சென்னைக்குள்ளே போகிறது சென்னைக்குள்ளே போகிறது கஷ்டமாக இருக்கலாம், பட் நீங்கள் அந்த இடத்துல தான் யோசிக்கணும். அவங்க இருக்கிற இடம் சோழிங்கநல்லூர். ஸோ அதனால் சோழிங்கநல்லூர் ரிலேட்டட், ஆனால் நார்த் மெட்ராஸில் ஹாஸ்பிட்டல் இருக்கா சோழிங்கநல்லூரில் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு எனக்கு தெரில, பட் காஞ்சிபுரத்துலேருந்து தாம்பரம் போகிறதுக்கே உங்களுக்கு வந்து 1.5 hours ஆகிடும். பட் கதைக்காக நல்லா இன்க்ளூஸ் பண்ணியிருக்காங்க, பட் ஸ்டில் பதட்டமாக தான் போகுது, லெட்ஸ் கண்டினியூ. ஸோ மறுநாள் ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து வித்தின் 45 minutes வந்துட்டாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனை வந்து லைக் ஹேண்டில் பண்ணுறதுக்காக, லைக் பாவம் அவங்க தனியாக இருக்காங்க ஹாஸ்பிட்டலில். ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து 45 minutes அங்கே போயிட்டாங்க. ஸோ மறுநாள் காலையில் சுரேஷ் கிட்ட வந்து ஃபோன் வருது, சரி என்ன இத்தனை மிஸ்ட் கால் நடந்திருக்கு, என்ன எல்லாரும் பதறி பதறி பேசிகிட்டு இருக்கீங்க, அப்புறம் அந்த வீட்டில் இருந்தவங்களாம் அவங்க கூட லைக் ஃபோன் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நடந்துருச்சு சார் அப்படின்ற மாதிரி அந்த ஒர்க்கர்ஸ்லாம். ஸோ அந்த நடந்த விஷயத்துலாம் எல்லாரும் லைக் சொன்ன உடனே அவன் அடுத்த ஃப்ளைட்டு பிடிச்சோடனே வந்து மெட்ராஸுக்கு வந்து வந்துடுறான்.
அவனோட அப்பாவோட டெத்துக்கு அப்புறம் அப்போ தான் வந்து அழுறத பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி சொல்கிறா. மதன் அண்ணாவை கட்டி பிடிச்சி அழுதான், என்னோட கையை பிடிச்சிக்கிட்டு சாரி கேட்டான். அவனை பார்க்க ரொம்ப பாவமாக இருந்துச்சு அந்த நிலமையில், நானும் அழுதுட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அண்ணிலேருந்து இந்த குடிகார ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ மதன் அண்ணாவை புரிஞ்சிக்க ஆரம்பித்தான், அவனை மாதிரி சிம்பிளாக இருக்க வந்து கற்றுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது வரைக்கும் என்னோடது ஒன் சைடில் ஒன்றுதான் நினச்சேன், அதுக்கப்புறம் தான் எனக்குள்ளே இருந்த டவுட் கிளியர் ஆகி அப்போ தான் வந்து டபுள் சைடுமே வந்து லவ் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து. ஏன்னா லைக் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ஒரு பெரிய சீன் நடக்காது, இவங்க தான் லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க, அவர் வந்து எனக்கும் வந்து ட்ரீம்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ட்ரீம் பற்றி தான் பேசுவாரே தவிர அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனை பற்றி பேச மாட்டார். அதனால் இவ்வளோ நாளாக வந்து இவங்களுக்கு வந்து இருந்த அந்த ஒன் சைட் லவ் தானா அப்படின்ற அந்த டவுட் வந்து அவங்க கையை பிடிச்சி எழுதும்போது அதுக்கப்புறம் லைக் அவங்க கேர் பண்ணுற விஷயத்தை பார்த்துட்டோன்னே அவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடும், இல்லை லைக் டபுள் சைடு தான் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இதை சொன்னோடனே ரெண்டு கார்த்திகாவும் கையிலும் வந்து அப்படியே வியப்பாக வந்து தீப்தியை பார்க்குறாங்க. ஸோ தீப்தியோட கண்ணில் வந்து ஈரமாக அப்படியே கண்ணில் வந்து தண்ணீர் வந்து சேர்ந்துருந்துச்சு, ஏன்னா வந்து ஒரு எமோஷ்னலான சீனில். ஸோ அதனால் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த சாப்டர். ஸோ ஒரே சாப்டர் தான் பட் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அடுத்த சாப்டரை நீங்கள் புரிஞ்சுக்கோ. அடுத்த பேராகிராஃப் பற்றி நான் போகிறேன். இப்போ இது வந்து கயல் வந்து பேச ஆரம்பிக்கிறான். என்ன சொல்கிறேன்னா, சுரேஷை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஹீ மஸ்ட் பி அ ரிச் பிளே பாய் கிட்னு தோணுச்சு. ஒன்றை வந்து முதலாக பார்க்கும்போது ஷீ மஸ்ட் பி த விக்டம் ஆஃப் ஹிஸ் பிளே பாய்ஸ்னஸ் அப்படின்னு தோணுச்சு. பட் ஐ எம் சோ ராங், ஐ எம் சாரி தீப்தி அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து தீப்தி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறா. அதாவது கயலுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் தானே, அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்றத விட ஒரு ஹை கிளாஸ்னே சொல்லலாம். ஏன்னா சுரேஷ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டோட பையன். அது மட்டும் இல்லாம தீப்தியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரிச் அந்த என்வரான்மெண்ட்ல வளர்ந்த ஒரு நல்ல ஒரு இது இருக்கப்பட்ட ஒரு ஃபேமிலியில இருந்து வந்த ஒரு பொண்ணு தான். ஸோ ஆப்வியஸா வந்து நமக்கே வந்து நீங்க பாப்பீங்க இல்லையா, நீங்க உங்க ஐடியில ஒர்க் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும் யாரு வந்து எந்த இதுல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். ஓகே, பார்க்கும் போதே தெரியலனாலும் ஓரளவுக்கு அவங்க கிட்ட பழகும் போதே தெரிஞ்சிடும் ஓகே இவங்க வந்து எந்த லெவல் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ அப்பதான் வந்து இப்போ கயலும் வந்து ஃபர்ஸ்ட் சுரேஷையும் தீப்தியும் வந்து அங்க இது அந்த கியூபிக்கல் மதனோட கியூபிக்கல்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது அவளுக்கு இப்படிதான் தோணி இருக்கு. சுரேஷை பார்க்கும்போது அவன் வந்து ஒரு பிளே பாய் மாதிரி இருந்திருக்கான். இதே மாதிரி சுரேஷ் கூட தீப்தி வந்து பழகிறத பார்த்துட்டு சரி இவதான் இவளும் வந்து இது மாதிரி அவர் இது மாதிரி ஒரு மாதிரி தப்பா நினைக்கிறா. ஸோ அதுதான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறா கையில் வந்து இல்லை இல்லை தீப்தி நான் ஒன்று உங்களை ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இது மாதிரி எனக்கு தோணுச்சு, அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு, நீங்கள் உங்களுக்குள்ள இப்படி ஒரு ஒரு ஸ்டோரி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கையல் வந்து தீப்தி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறா. அப்போ வந்து தீப்தி என்ன சொல்கிறா, அதை விடுங்கக்கா உங்கள் லவ் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னோட நான் என்னோட லவ் ஸ்டோரியை நான் சொல்லிட்டேன் இல்லையா உங்களோட லவ் ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கயல் கிட்ட வந்து தீப்தி வந்து கேட்குறான். அப்போ கயல் என்ன சொல்கிறா, என்னோட லவ் ஸ்டோரி ஒன்றும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் இல்லைம்மா, எல்லா படத்துலேயும் வர டிபிக்கல் லவ் ஸ்டோரி தான், என் சொந்த மாமா பையன் நான் கட்டிக்கமா வேற எவ்வளையாச்சும் கட்டிக்க விட்டுருவேனா, என் அம்மா தான் வந்து அடம் பிடிக்கிறாங்க, மாமா வீட்டில் எல்லாருக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும், இன்ஃபேக்ட் எங்கள் அம்மா எத்தனையோ முறை வந்து பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லியும் பெரிய மாமானா அதாவது அவங்க மாமா அவங்க அம்மாவோட அண்ணன் பெரிய மாமா வந்து கயல் தான் என் மருமகள்னு எப்போ சொல்லிட்டாரு, என் வீட்டில் தான் வந்து இழுத்துக்கிட்டு இருக்கு, எப்படி முடிய போகுதுன்னு தெரில, கூடிய சீக்கிரம் வந்து ரிசல்ட் கிடைக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து அவளோட லவ் ஸ்டோரியை வந்து ஷார்ட் அண்ட் சிம்பிளாக வந்து சொல்லிடுறான். அப்புறம் வந்து தீப்தி என்ன பண்ணுறனா, கார்த்திகை கேக்கா உங்கள் ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்றா தீப்தி. அதுக்கு வந்து கார்த்திகா என்ன சொல்கிறா, நான் யாரையும் லவ் பண்ணலாமா, எனக்கு வந்து ஜாதகத்தில் வந்து கியூஸ்டி ப்ராப்ளம் இருக்குது,
டியூஸ்டே ப்ராப்ளம்னா செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுதான் சொல்கிறேன். எனக்கு வந்து டியூஸ்டே ப்ராப்ளம் இருக்குது. என் அப்பா வந்து எப்படியாச்சும் வந்து ஒரு டியூஸ்டே ப்ராப்ளம் இருக்கிற ஒரு பையனாக பார்த்து கட்டிக்கோன்னு சொல்லுவார். அவனை கட்டிக்க வேண்டியதுதான், சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு குதர்க்கமாக வந்து பதில் சொல்கிறான் கார்த்திகா. அதாவது டியூஸ்டே ப்ராப்ளம்னா அதான் செவ்வாய் தோஷம் இருக்கிற பொண்ணு கார்த்திகா, அதனால செவ்வாய் தோஷம் இருக்கிற ஒரு பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா கார்த்திகா. வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றா, ஐ மீன் சிரிச்சுக்கிட்டே வந்து கையலை பார்த்து சொல்றா, கையலை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்து கார்த்திகா சொல்றா இது மாதிரி வந்து ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ வந்து கயல் என்ன கேட்குறா, அப்போ ஆஃபீஸில் நீயும் மதனம் பாட்டு பாடும்போது பண்ண ரொமான்ஸுக்கு பேர் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கயல் கேட்குறா. அதுக்கு வந்து கார்த்திகா நான் சொல்கிறேன், வி ஆர் ஜஸ்ட் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டில் லவ். இதை நான் சொல்லலை, அவர் வந்து அந்த வீடியோவுக்கு அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை போட்டிருக்காரு, நீ வேணும்னா நீ போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்கிறான். அதுக்கு கையில் நான் சொல்கிறேன், அவங்க மேலே இருக்கிற அக்கறையில் அந்த ரிப்ளை போட்டிருக்கா, லவ் பண்ணால் சொல்லி தொலைகடி, பசங்க தான் முதல்ல சொல்லணும், நடப்பிடிக்காதீங்க. எனக்குன்னு இதுக்கு ரெண்டும் ஈகோ பிடிச்சாலே போதுன்னு தோணுது தீப்தி, உனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து தீப்தியை பார்த்து கேட்குறேன். அதுக்கு வந்து தீப்தி என்ன சொல்கிறா, அப்படியெல்லாம் இல்லைக்கா, தி ஆர் நாட் எட் ஃபீல் த பெயின், ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் இல்லைன்னு எப்போ தோணுதோ அப்போ கண்டிப்பாக சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து சொல்கிறா. அப்போ வந்து கயல் என்ன சொல்கிறா, அதெல்லாம் இருக்கட்டும் தீப்தி, இங்கே நம்ம பேசுறது நம்ம மூணு பேருக்குள்ள தான் இருக்கணும், வாட்ஸ்அப்பில் மொக்க போகிறதுக்கு எதுவும் டாபிக் கிடைக்கலன்னு இங்கே நடக்கிறத சுரேஷ் கிட்ட சொன்னேன், அவளை கொன்றுவேன், எங்கள் அம்மா எம்எல்ஏ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து மிரட்டுறான் தீப்தியை பார்த்து சொல்கிறா. அப்போ வந்து தீப்தி என்ன சொல்கிறா, நான் ஒன்றும் அவ்வளோ சீப்பான பொண்ணு இல்லைக்கா, நீங்கள் என்கிட்ட தைரியமாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து சொல்கிறா. ஸோ இதுதான் அடுத்த பேராகிராஃப். ஸோ எல்லாரோட லவ் ஸ்டோரியும் சர்க்கிள் பை சர்க்கிளாக போய் எல்லாருக்கும் வந்து திருப்பி ஒரு ரீகேப் பண்ண மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அடுத்த பேராகிராஃப்குள்ளே நுழைவோம். ஸோ கார்த்திகா மாதிரி இன்க்யூபேட்டரில் அமர்ந்து தன் லேப்டாப்பில் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதாவது ஏன் அவங்க இந்த இன்க்யூபேட்டர் அதாவது இது ஆஃபீஸில் நடக்குது. ஸோ ரூம்லாம் முடிஞ்சிருச்சு, ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிருச்சு, திருப்பி திங்கக்கிழமை வரப்போகுது. ஸோ வந்துருச்சு கதையில். ஸோ நம்மளுக்கும் நாளைக்கு வந்துடும். ஸோ கார்த்திகா வந்து மதனோட கியூபிக்கலில் உட்காந்து அவங்க லேப்டாப் வச்சுட்டு வேலை பார்க்குறான். ரொம்ப நேரம் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு மதன் கார்த்திகா பார்த்து கேட்குறான், ஏன்னா அவன் இப்போ தான் வந்திருப்பான். ஸோ அதனால் வந்து ரொம்ப நேரம் ஆச்சோ, இங்கே உட்காந்துட்டு வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறான். இல்லை இப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்கிறாங்க. ஸோ என்ன ரொம்ப தீவிரமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் கேட்குறான், டெர்மினலில் பயன்படுத்தும் எடிட்டரை பற்றி தான் படிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதாங்க அந்த விஐ, இமேக்ஸு, நானோ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஓ எது ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதன் கேட்க, நானோ தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. மதன் சிரிச்சிட்டபடி சிரிச்சுக்கிட்டே வந்து எது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதுக்கு வந்து விஐ தான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இந்த இமேக்ஸ் ட்ரை பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மதன் கேட்குறாரு. பண்ணேன், ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி கார்த்திகா சொன்னாங்க. அதுக்கு வந்து மதன் ரிப்ளை பண்ணுறாரு, ஆமாம் இமேக்ஸ் வந்து வித்தியாசமாக தான் இருக்கும், ஏன்னா அது வந்து ஒரு எடிட்டர் உருவத்தில் இருக்கிற ஒரு லாங்குவேஜ் இன்டர்ப்ரெட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பைத்தான் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மதன் கூறாரு. என்னது லாங்குவேஜ் இன்டர்ப்ரெட்டரா கார்த்திகா வந்து கேட்குறாங்க. ஆமாங்க, இமேக்ஸ் வந்து ஒரு லிஸ்ப் லாங்குவேஜ் இன்டர்ப்ரெட்டர், லினக்ஸில் இருக்கிறவங்க இமேக்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக தான் சொல்லுவாங்க, ஏன்னா அதில் இல்லாதது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து மதன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதில் இருக்கிற ப்ளக்இன் வேறு எந்த ஒரு எடிட்டர்லையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து டீட்டெயில்டாக சொல்கிறாரு. எனக்கு எது கற்றுக்கிட்டால் லாங் ரனில் யூஸ் ஆக இருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து ஒரு சஜஷன் கேட்குறாங்க. இமேக்ஸ் தான், ஆனால் நீங்கள் சொன்ன இந்த எடிட்டர்லாம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான எடிட்டர் வந்து நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி மதன் இன்சிஸ்ட் பண்ணுறாரு. அந்த எடிட்டருக்கு பேர் எட் அப்படின்னு சொல்லிட்டு, இடி அப்படின்றது வந்து எட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க லினக்ஸ் வேர்ல்டில். ஸோ எட் அப்படின்ற இந்த ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் நீங்கள் கற்றுக்கணும், இது முன்னாடி நீங்கள் சொன்ன இதெல்லாம் கற்றுக்கிறது மாதிரி இது ஒரு தடி கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்படி என்ன அது அவ்வளோ முக்கியமா அப்படின்ற மாதிரி கார்த்திகா கேட்குறாங்க. ஏன்னா ஒரிஜினல் யூனிக்ஸில் இருந்த முதல் டெக்ஸ் எடிட்டர் வந்து இது தாங்க அப்படின்ற மாதிரி மதன் வந்து அந்த எடிட்டரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து விளக்குறாரு. ஸோ மதன் இதை சொன்னோடனே வந்து கார்த்திகா என்ன பண்ணுறாங்க, மேனுவல் பேஜை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ லினக்ஸில் வந்து இது படிக்கிறதுக்கு எல்லாம் டிஃபால்ட்டாக அவங்க இப்போ வரைக்கும் அவங்க கற்றுக்கின அந்த விஷயம் தானே. ஸோ மேனுவல் பேஜ் எடுத்து தான் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு அந்த லினக்ஸ் ஃபிலாசபியை சொல்லித்தாங்க. ஸோ அதில் வந்து அவங்க வந்து இது வந்து
அதை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கும் பின்னாடி ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்கும், அந்த மேன் பேஜ் ஓப்பன் பண்ணலாம் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்த மேனுவல் பேஜ் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் கேட்க, மேன் எட் கமாண்ட் போட்டு வருமே அந்த மேனுவல் பேஜ் தான் அப்படின்ற மாதிரி கார்த்திகா வந்து சொல்கிறாங்க. இல்லைங்க அது வேணாம், நான் சொல்கிறேன் இந்த லிங்க்கு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து ஒரு லிங்க்கு கொடுக்குறாரு. ஸோ இது HTTPS லிங்க்கு, ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு ப்ரௌசரில் தான் போய் இதை பார்க்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த ப்ரௌசரில் போய் இதை போட்டு அதை எட் அப்படின்ற அந்த டேர்ம், அந்த எந்த டேர்ம் வச்சு சர்ச் பண்ண போகிறோமோ அதை வந்து கொடுத்தீங்க கொடுத்து சர்ச் பண்ணுங்க, அதில் வர மேனுவல் பேஜை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கார்த்திகா கையில் சொல்கிறாரு. ஸோ இப்போ இந்த வெப் பேஜுக்கு நாமளும் போய் பார்த்துட்டு வருவோம். ஓகே, ஸோ ஒரு டெக் இது ஓப்பன் பண்ணிவிட்டு மேன் டாட் freebsd.org வந்துச்சு. ஓகே, ஸோ இதில் வந்து எட்டுன்றது தானே சர்ச் பண்ண சொன்னார், எட்ன்றதுக்கு வந்து மேன் சர்ச் பண்ணோம்னா அது அது வந்து அந்த இது இருக்குல்ல FreeBSD 14.0 ரிலீஸ் அண்ட் போர்ட்ஸ் இருக்குல்ல, ஆமா அத கிளிக் பண்ணினா பழைய வெர்ஷன்ஸ் எல்லாம் போகும். அதுல வந்து 3.1 னு இருக்கா பாரு, FreeBSD 3.1 இல்ல 3.4 தான் இருக்கு. அது கீழ வாயா, அது கீழ வாயா, ஆஹா FreeBSD ல பாருங்க, FreeBSD லவா FreeBSD-க்கு கொஞ்சம் கீழே வாயா, FreeBSD எல்லாம் முடிஞ்சிட்டோம் கொஞ்சம் கீழே, ஆ 1.2.11 அதெல்லாம் 2.11 BSD-ன்னு இருக்குல்ல, ஆ ஆ அதை கிளிக் பண்ண, ஆ இப்போ சர்ச் கொடு, ஆ இப்போ இந்த இது படிங்க. ஓகே, ஸோ இதுதான் அந்த மேனுவல் பேஜ். இப்போ அந்த 2.11 சொன்னீங்களே, எதுக்கு எதுக்கு அதை மாத்தினீங்களே இப்போ இருக்கிறத விட்டு? அதுதான் வந்து அந்த ஒரிஜினல் பிஎஸ்டியோட வெர்ஷன். ஓ ஓகே, அது ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஹிஸ்ட்ரி யூனிக்ஸ் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது பிஎஸ்டி பெர்க்லி யூனிவர்சிட்டியில் ஒரு பிஎஸ்டி அப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, கரெக்ட் கதை வந்துச்சு. அந்த பிஎஸ்டி தான் வந்து அதோட லாஸ்ட் வெர்ஷன் தான் அந்த 2.11. ஓகே ஓகே சூப்பர். ஸோ அந்த பிஎஸ்டியோட 2.11 வெர்ஷன், அதாவது அந்த பெர்க்லில ரிலீஸ் பண்ண லாஸ்ட் கடைசி பிஎஸ்டி வெர்ஷன், ஆரம்பிச்ச இடத்திலே இருந்த அந்த கடைசி வெர்ஷன். ஓகே, ஸோ அதற்கம் போல் அதே மேன் பேஜ் மேனுவல் பேஜ் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹெட் இருக்குது, ஸோ ஹெட் வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர், அதே மாதிரி சினாப்சிஸில் ஹெட்டு ஐஃபன் அப்புறம் ஒரு நேம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னு போட்டுட்டு, ஸோ அது ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் எடிட்டர்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில், ஏன்னா அது மட்டும் தான் இருந்துச்சு அதனால. ஸோ ஏன்னா அப்போ வந்து அது மட்டும்தான் இருந்துச்சு. ஆமாம், அப்போ அது மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ்லாமும் இங்கே இருக்குது. ஸோ நம்ம திருப்பி கதைக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ கதைக்குள்ளே வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் அவங்க வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ மோன் கண்டினியூ பண்ணுறீங்களா? ஆ நான் சொல்கிறேன். ஸோ இது மாதிரி வந்து அந்த மேனுவல் பேஜை வந்து ஓப்பன் பண்ண சொல்கிறான். அப்போ வந்து கார்த்திகாவும் மேனுவல் பேஜை படிக்கிறான். அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா, இடி வந்து ஒரு லைன் ஓரியன்ட் எடிட்டரா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்குறான். அதுக்கு மதன் என்ன சொல்கிறான், ஆமாங்க இரண்டு மோடு வந்து இருக்கு அதில், ஒன்று வந்து ரெண்டு மோடு இருக்கு, ஒன்று வந்து கமாண்ட் மோடு, இன்னொன்று வந்து இன்சர்ட் மோடு. நீங்கள் இடி கமாண்ட் கொடுத்து என்டர் கொடுத்ததுமே அது டிஃபால்ட்டாக வந்து கமாண்ட் மோடில் தான் இருக்கும். கமாண்ட் மோடில் ஒவ்வொரு கீ ப்ரெஸ்க்கும் ஒரு அர்த்தம் உண்டு. ஆமாம், கீ ப்ரெஸ்க்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. கமாண்ட் மோடில் இருந்து இன்சர்ட் மோடுக்கு போகிறதுக்கு ஐ அல்லது ஏ கீயை ப்ரெஸ் பண்ணணும். இன்சர்ட் மோடில் எல்லா கீ ப்ரெஸ்ஸும் சாதாரண அர்த்தம் தான். அதாவது ரெண்டு மோடு இருக்கும், பை டிஃபால்ட்டாக வந்து இடி போட்டு என்டர் கொடுத்ததுமே இருக்கிறது வந்து கமாண்ட் மோடில் இருக்கும். கமாண்ட் மோட்லேருந்து இன்சர்ட் மோடுக்கு போகணும்னா ஒன்று ஐ ப்ரெஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா ஏ ப்ரெஸ் பண்ணணும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்சர்ட் மோடுக்கு வந்து மாறிடும், அதுவே வந்து மாறிடும். இன்சர்ட் மோடில் நீங்கள் அடிக்கிற எல்லா கீஸுக்குமே வந்து நார்மல் மீனிங் தான், எந்த ஒரு ஸ்பெஷல் மீனிங்கும் இருக்காது. ஸோ இன்சர்ட் மோட்லேருந்து டாட் வச்சு ஒரு தனி லைனில் டாட் வச்சு என்டர் கொடுத்துருந்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நார்மலாக வந்து கமாண்ட் போர்டுக்கு வந்து வந்துடும். அப்புறம் வந்து டபுள்யூ கீ ப்ரெஸ் பண்ணி ஒரு ஸ்பேஸ் கொடுத்து பக்கத்தில் வந்து ஒரு ஃபைல் நேம் கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா அந்த அந்த நம்ம டைப் பண்ண அந்த டாக்குமெண்ட் வந்து சேவ் ஆகிடும். சேவ் ஆகிட்டு வெளியே வரத்துக்கு வந்து கியூ அப்படின்ற ஒரு கமாண்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அந்த எடிட்டரோட ஃபஸ்ட்டு பிகினிங்கை ஃபஸ்ட்டு எப்படி வந்து உள்ளே போயிட்டு ஒரு
ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டு எப்படி வெளியே வர்றது அப்படின்ற ஒரு டீட்டெயிலை வந்து சொல்லியிருப்பான். ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணிடுவோம். ஓகே சார், நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு எல்சி இடி அப்படின்றது சைஸ் பெருசாகிக்கலாம். ஓகே இடி அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ அதுவும் போயிடுச்சு. ஸோ கர்சர் வாங்கி நவுத்துறேன். ஆமாம், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனது எனக்கு தெரியல, எல்லாருக்கும் வந்து பயம் பயப்படுவோம், என்னடா இது ஒண்ணுமே வரலையாண்ணா, அது ஒன்றும் வராதுங்க அப்படிதாங்க இருக்கும். அதுதாங்க இடி. ஆமாம், அதுதான் இடி. ஸோ இடி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஏஓ ஐயோ வந்து ப்ரெஸ் பண்ணால் தான் நம்ம இன்செர்ட் மோடுக்கு போவோம். ஸோ நம்ம ஏ ப்ரெஸ் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து டைப்பிங் மோடுக்கு வந்தாச்சு. ஸோ அவங்க போட்ட மாதிரி ஹலோ வேர்ல்டு அப்படின்றத நம்ம போட்டுட்டு ஸோ என்டர் அடிக்கிறோம். அதே மாதிரி அவங்க வந்து ஒரே ஒரு ஃபுல் ஸ்டாப் கொடுத்துட்டு ஒரு என்டர் கொடுத்தா வந்து லைக் திருப்பி கமாண்ட் மோடுக்கு வரும்னு சொன்னாங்க. ஸோ அதே நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து டபிள்யூ அப்படின்னு போட்டுட்டு நம்ம வந்து சேவ் பண்ண வேண்டிய லொக்கேஷனை வந்து சொல்லணும். ஸோ நம்ம வந்து அதே சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து பிக்சர்ஸில் வழக்கம் போல் பண்ணுற இடத்துலையே சேவ் பண்ணுவோமா? ஹலோ வேர்ல்டு டாட் டிஎக்ஸ்டி அப்படின்றத கொடுத்துருவோம். ஸோ அதே மாதிரி 12 கேரக்டர்ஸ், அது வந்து கேரக்டர்ஸ். ஸோ அதனால் வந்துருச்சு. ஸோ கியூ கொடுத்தா வந்து ஆமாம், எத்தனை கேரக்டர்ஸ் அது இருக்குது, எத்தனை பைட்ஸ் வந்து சேவ் ஆகுது அப்படின்றத வந்து அது காட்டுது. 12 பைட்ஸ் வந்து சேவ் ஆகிருக்கும், ஏன்னா ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு பைட்டு. ஸோ 12 கேரக்டர்ஸ்ன்றதுனால அது 12 காட்டுது. ஸோ இப்போ கியூன்னு கொடுத்தோம்னா நம்ம அது வெளியே ஃபைலை விட்டு வெளியே வந்து இது. ஸோ வந்துடுச்சு அது, திருப்பி என் டெர்மினலில் தான் வந்து இன்னும் வரல, பார்ப்போம். வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த பிக்சர்ஸுன்ற அந்த டைரக்டரிக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிக்சர்ஸ், ஸோ இங்கே வந்து நம்ம எல்எஸ் போட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து ஹலோ வேர்ல்ட் டாட் டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த ஃபைல் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. அதை கேட் பண்ண நம்ம கண்டென்ட் ஹலோ வேர்ல்ட் டாட் டிஎக்ஸ்டி. ஸோ நம்ம யூஸ் பண்ண அந்த கண்டென்ட் அது உள்ள சேவ் ஆயிருக்கு. என்னடா ஒரு லைன் எழுதுறதுக்கு என்ன இத்தனை லைன் அடிக்க சொல்றேன் அப்படின்னு கொஞ்சம் காண்டா இருக்கிற புதுசா வரவங்க நிறைய பேருக்கு வந்து அது கொஞ்சம் வினோதமா தான் இருக்கும். ஆனா லைக் அதுலயும் ஒரு ஃபேசினேட்டா இருக்குல்ல, லைக் எப்படி அது இன்புட் வாங்குது, எவ்வளவு ஸ்ட்ரக்சரா இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் இன்னும் ஸ்டில் ஃபேசினேட்ஸ். அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐட்டம் தான். நம்ம திருப்பி கதைக்குள்ள போவோம். ஓகே, நான் கண்டினியூ பண்ணுறேன். சரி, சூப்பர், செமையாக இருக்கு. உங்களை மாதிரி ஆளுங்களை மட்டும்தான் சிம்பிளாக ஒரு நோட்பேட்டில் செய்ய வேண்டியதை இப்படிப்பட்ட ஒரு எடிட்டரை வச்சுக்கிட்டு இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்கிறா. அப்புறம் வந்து அப்புறம் அவளே வந்து நம்ம இப்போ நம்ம கேட் போட்டு பார்த்தோம்ல, அதே மாதிரியே வந்து இடி எடிட்டரில் கிரியேட் பண்ண அந்த டாக்குமெண்ட்டை வந்து கேட் பண்ணி பார்க்குறா. இருங்க, இப்போ வந்து நான் அதே ஃபைலை எடிட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அதே இதுவை வந்து எடிட் பண்ண ட்ரை பண்ணுறா. ஸோ அந்த அது எப்படி பண்ணுறான்னா, அந்த இடி கமாண்டை கொடுத்துட்டு இ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதுவை கீ அந்த அந்த கமாண்டை ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து அதே ஃபைல் நேம் கொடுக்குறான், ஹலோ வேர்ல்ட் டாட் டிஎக்ஸ்டின்னு கொடுக்குறான். அப்போ வந்து அதை ரீட் பண்ண அந்த இதுவை காட்டுது, எத்தனை பைட்ஸ் ரீட் பண்ணதோ அந்த கவுண்ட் காட்டுது. அதுக்கு அடுத்த லைனில் வந்து ஏ மறுபடியும் வந்து எடிட் பண்ணுறான், அந்த ஏன்னா அப்பண்டுன்னு அர்த்தம், அந்த லைனுக்கு அடுத்த லைனுக்கு வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அப்பன் பண்ணிட்டு ஹலோ மதன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு லைனை வந்து போடுறான். ஸோ அந்த இன்னொரு லைனை போட்டுட்டு மறுபடியும் வந்து டாட் வச்சுட்டு ரைட் பண்ணிட்டு கியூ கொடுக்குறான். ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னு நமக்கு புரியுது இல்லை. அதாவது ஃபஸ்ட்டு மறுபடியும் வந்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறான், ஓப்பன் பண்ணிவிட்டு அப்பன் பண்ணுறான், இன்னொரு லைனை வந்து அப்பன் பண்ணுறான், ஹலோ மதன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லைனை அப்பன் பண்ணுறான். அப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அந்த இன்செர்ட் மோட்லேருந்து கமாண்ட் மோடுக்கு வந்துடுறான். டாட் வச்சு ஒரு சிங்கிள் லைனில் வந்து டாட் வச்சு என்டர் கொடுத்தா இன்செர்ட் மோட்லேருந்து கமாண்ட் மோடுக்கு வந்துடும். கமாண்ட் மோடுக்கு அப்புறம் வந்து டபிள்யூ கொடுக்குறான். டபிள்யூ கொடுத்தோடனே ஆல்ரெடி வந்து ஒரு ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த ஃபைலில் சேவ் பண்ண அந்த ஃபைலை வந்து மறுபடியும் அதே ஃபைலில் வந்து சேவ் பண்ணுது.
லாஸ்ட் டைம் வந்து 12 கேரக்டர்ஸ் காட்டுச்சு, இப்போ வந்து 25 கேரக்டர்ஸ், ஏன்னா அது வந்து அப்பன் பண்ணியிருக்கு இல்லையா, அதனால 25 கேரக்டர்ஸ்னு காட்டுது. அப்புறம் கேரக்டர் கொடுத்துட்டு அப்புறம் கியூ கொடுக்குறான், கியூ கொடுத்தோடனே அது குவிட் ஆகிடுது. ஸோ இந்த ஃப்ளோ வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம், அதுக்கப்புறம் அவங்க கேட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அதே நாமளும் பண்ணுறோம். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம திருப்பி நம்ம டெர்மினலுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம திருப்பி வந்து இடி கொடுப்போம், திருப்பி ஓப்பன் ஆகிட்டான். அடுத்து வந்து இ ஸ்பேஸ் ஹலோ வேர்ல்ட் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்ற ஃபைல் வந்து கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி வந்து 12 பைட்ஸ் வந்து லோட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஏஐ ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து கொடுக்குறோம். ஸோ ஹலோ மதன் அப்படின்ற அந்த டெக்ஸ்ட்டை நம்ம கொடுத்துட்டு என்டர் பண்ணுறோம். ஸோ வெளில வரத்துக்காக ஒரு டாட் கொடுத்து என்டர் பண்ணுறோம். ஸோ அப்புறம் ஃபைலை சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணால் திருப்பி 25 பைட்ஸ் வந்துடுது. ஸோ அடுத்து திருப்பி நம்ம கியூ வச்சோன்னா குவிட் ஆகிடும். ஸோ திருப்பி நம்ம ப்ராம்ப்ட் நம்ம கையிலே வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம திருப்பி வந்து அதே ஹலோ வேர்ல்டை வந்து பண்ணி பார்த்தோம், செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஹலோ வேர்ல்டுக்கு அப்புறம் ஹலோ மதன் அப்படின்ற அந்த ரெண்டாவது லைன் வந்து அப்பெண்ட் ஆகிருக்கு. இதுதான் வந்து அவங்களும் செஞ்சு பார்த்துருக்காங்க. ஸோ நம்மளும் அதே செஞ்சு பார்த்துருக்கோம். ஸோ அப்புறம் கார்த்திகா வந்து அந்த கேட்டை யூஸ் பண்ணி அந்த கண்டெண்ட்டை வந்து பார்க்குறான். ஏன் கேட் யூஸ் பண்ணி பார்க்குறீங்க? இடியிலேயே வந்து $1, $P அப்படின்னு கமெண்ட் மோட்ல இருக்கும்போது கொடுத்தா முழு ஃபைலையும் காமிக்கும், அதாவது முதல் வரியில, அதாவது ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து கடைசி வரி வரைக்கும் காமிக்கும். டாலர்ன்றதான் வந்து கடைசி லைனு, அதனால $1, $P அப்படின்னு கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து லாஸ்ட் லைன் வரைக்கும் வந்து காட்டும். இடியிலே வந்து நம்ம பார்க்கலாம். இன்னும் சிம்பிளாக வந்து கமா பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாலும் வந்து அதே கண்டென்ட்டை தான் வந்து அது காட்டும். இது முன்னாடி போங்க, ஹலோ வேர்ல்டு வந்து நாம வேற மாதிரி வச்சிருக்கோம், அவங்க வந்து நான் வந்து எக்ஸ்லமெட்ரி ஆட் பண்ணியிருப்பேன், நடு அவங்க ஸ்பேஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, நான் ஸ்பேஸுக்கு பதிலாக கிடச்சி எக்ஸ்லமெட்ரி ஆட். பட் ரெண்டும் சேம் கேரக்டர் கவுண்ட்ல வரதுனால எல்லாம் மேட்ச் ஆகும். ஓகே ஓகே. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான், அதாவது ஏன் வந்து வெளியே வந்துட்டு கேட் பண்ணுறதை விட நீங்கள் இடியிலே வந்து ப்ரிண்ட் பண்ணுங்க, ப்ரிண்ட் பண்ணி பாருங்கள் கண்டென்ட்டை, அதுவே அதுலேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இப்போ அவன் வந்து அந்த நம்ம ட்ரை பண்ணுறாங்க, சொன்ன அந்த ஸ்டெப்ஸை பண்ணி பார்க்குறாங்க. ஸோ நாமளும் அதையே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே சரி, நம்ம திருப்பி இடி வந்து கொடுக்குறோம். ஸோ அதே தான் திருப்பி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணோம், இ ஹலோ world.txt அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ திருப்பி அந்த 25 இது வந்துருச்சு. ஸோ $1, $P ஸோ அது நம்மளுக்கு வந்து ப்ரிண்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி ஒன்று கொடுக்கலனாலும் $P வந்து கொடுத்தீங்க அப்படின்னாலும் இட் வில் ஒர்க் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ $P போடலாம், அப்படி இல்லைனா வெறும் ஜஸ்ட் $P கொடுத்தாலும் ஓகே தான். ஆ ஓகே, அதே அதே நம்ம ட்ரை பண்ணோம், சமா சேம் இதில் வந்து ஒர்க் ஆகும். ஓகே அதே மாதிரி அவங்க கியூ ப்ரெஸ் பண்ணி குவிட் ஆகுறாங்க, ஏன்னா கமெண்ட் மோட்ல தான் இருக்கும் ஏற்கனவே, அதனால் கியூ கொடுத்து வெளில வந்துடும். ஓகே இப்போ அடுத்து வந்து கார்த்திகா செய்கிறத பார்த்துட்டு இருந்த மதன் வந்து இனி வந்து இடியோட பவரை பார்க்க போகிறீங்க, இந்த ஃபைலை வந்து வேர்ல்டு அப்படின்ற லைனை மட்டும் காட்ட வந்து G/world/P அப்படின்னு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அந்த இடி மோடில் வந்து மறுபடியும் வந்து அவன் இடி மோடை ஸ்டார்ட் பண்ணுறான், இடிங் மோடுக்கு போயிட்டு G/world/P அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஸோ வீல் டூ த சேம், நம்ம திருப்பி வந்து ஸ்க்ரீன் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட் ஓப்பன் பண்ணிப்போம், இ ஹலோ வேர்ல்டு டாட் டிஎக்ஸ்டி ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ G/world/P அப்படின்னு கொடுத்தோன்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்ற அந்த லைன் வந்து நம்மளுக்கு வந்து அந்த லைன் மட்டும் ஆமாம் காட்டுது. ஸோ அடுத்து நம்ம குவிட் பண்ணிவிடுங்க. ஆமாம் குவிட் பண்ணிவிடுவோம். ஸோ திருப்பி காதைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும் போது அந்த அதே மாதிரி போடும்போது அது அங்கே என்ன காட்டுதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டுன்ற வேர்டு இருக்கிற லைன் மட்டும் காட்டுது. அப்போ வந்து கார்த்திகா வந்து என்ன சொல்கிறான், ஆமாம் வேர்ல்டு அப்படின்ற லைன் மட்டும் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா இதுதான் வந்து நாம் யூஸ் பண்ணுற கிரெப் கமாண்டு, கிரெப் கமாண்டோட மூலம் வந்து இங்கேருந்து தான் வந்தது, அதாவது ஜீன்றது வந்து இங்கே இடியில் இருக்கிற அந்த ஜி,
ஆரின்றது தான் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஆரின்றது வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க, அந்த அதுக்கு அதோட மீனிங் தான் வந்து ஆரி. பீன்றது தான் வந்து இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து அந்த பீன்ற போட்டோம் இல்லையா அந்த கமாண்டில், இதுவில் இடி கமாண்ட் பண்ணும்போது. ஸோ அதுதான் வந்து அந்த கிரப்பு, அப்படி தான் வந்து கிரப் கமாண்ட் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்லிட்டு சிரிக்கிறான். ஸோ அப்போ வந்து சொல்லும் போது ரெண்டு பேரும் வந்து ஓகே இப்படி தான் வந்து இதோட கிரப்புன்ற கமாண்டே வந்து இடின்ற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அந்த இதுலேருந்து தான் வந்து வந்து வந்தது போல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பண்ணுறாங்க. சரி இன்னொரு பவரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கமாண்டை சொல்கிறோம், ஒன் கமா டாலர் எஸ் அந்த வேர்ல்டுன்ற வேர்ல்டுன்ற வேர்டுக்கு பற்றி கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். பிறகு வந்து அந்த கமா பி கொடுத்து கொடுங்க, கொடுத்தீங்கன்னா அந்த இது வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அது மாதிரி நம்ம போட்டு பார்க்கலாம். ஓகே சாரி. ஸோ இப்போ நம்ம அதே இடி hello world.txt லோட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஒன் கமா டாலர் எஸ் ஸ்லாஷ். சரி இப்போ நம்ம வேர்ல்டு நம்மளோட கண்டென்ட்டுக்கு வந்து வேர்ல்டு வேணாம், நம்ம கண்டென்ட்டுக்கு வந்து மதன் இருக்குல்ல அதை வந்து மாற்றி விட்டுறோம். சரி நம்ம மதனே மாற்றுவோம். மதன் என்ன மாற்ற வேற ஏதாவது யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் ஓகேவா. கடைசியாக என்ன பி தானே? இல்லை இல்லை பி பி தானே கரெக்ட். ப்ளட் செக் பண்ணிப்போம். இல்லை ஜி ஜியா? ஓகே ஜி. ஸோ ஜி ஏன்னா பி வந்து பிரிண்ட் இல்லை. ஸோ ஸோ ஜி வந்து இன்னும் ஸோ என்ட்ரு அடிக்கிறாங்க. ஸோ நடந்துச்சு நம்ம அதை ஒரு தடவை பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பிரிண்ட் பண்ணி பார்த்தா ஹலோ வேர்ல்டு ஹலோ யூனிவர்ஸ் அப்படின்ற அந்த மதன்ற அந்த வேர்டு ரீப்ளேஸ் ஆகி இப்போ யூனிவர்ஸ்ன்ற அந்த வேர்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் ஆகி இப்போ வந்து சேவ் பண்ணணும். ஏன்னா இது வந்து சேவ் பண்ணலன்னா இந்த சேஞ்ச் வந்து நடக்காது. ஸோ அதனால் நம்ம சேவ் பண்ணி டபிள்யூ 27 இதாயிடுச்சு. ஏன்னா வந்து மதனை விட யூனிவர்ஸ் வந்து இட்ஸ் பிக் வேர்டு வந்து கொஞ்சம் பெருசு, அதனால் அந்த எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸும் ஆட் ஆகிருக்கு. ஸோ சேவ் ஆகிடுச்சு. இட்ஸ் குட். வி கேன் குயிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கதைக்கு வரும். ஸோ இப்போ என்ன காட்டுதுன்னு கேட்கும்போது நீங்கள் வேர்ல்டை வந்து கார்த்திகான்னு மாற்றிட்டீங்களா, அது சேவ் பண்ணு காட்டுது. அது ஓ அவங்க வந்து அந்த சேவ் பண்ணாமல் இது பண்ணிடுறாங்க. ஸோ சரி ஓகே இப்போ நம்ம மறுபடியும் அந்த அது சேவ் பண்ணாமல் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம், இந்த இடத்துல ஆத்தர் வந்து டைப் அடிச்சிருக்கிறாரு மதனு பதிலாக மோகன் எழுதியிருக்காரு. எல்லாரும் பாருங்க மக்களே. ஸோ மோகன் இந்த கதைக்குள்ள இருந்திருக்காரு. ஓகே வில் கோ பேக் டு அவர் ஸ்டோரி. ஸோ இப்போ வந்து திருப்பி நம்ம வந்து வில் எடிட் எட் இ ஹலோ வேர்ல்ட் டாட் டிஎக்ஸ்டி. ஸோ அதே வந்துடுச்சு. நம்ம திருப்பி வந்து வில் ட்ரை. ஸோ ஒன் கமா டாலர் எஸ் ஸ்லாஷ் நம்ம வந்து திருப்பி யூனிவர்ஸ் எடுத்துன்னு வந்து வேறு ஏதாவது மாற்றுவோம். என்ன மாற்றலாம்? எர்த்துன்னு மாற்றிடுவோம். மல்டிவர்ஸ் சூப்பராக இருக்கு. மல்டிவர்ஸ் ஓகே. ஸோ ஜி இப்போ மாற்றியாச்சு. இப்போ அப்டேட் குவிட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்டேட் குவிட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த கொஸ்டின் மார்க் வந்து வந்திருக்கு. அதுக்கு வந்து ஹெச் கொடுக்கணும். ஓ ஓகே ஹெச் முன்னாடியே கொடுத்துருக்கணுமோ? இல்லை இல்லை அப்படியே கொடுங்க. ஹெச் கொடுத்து என்ட்ரு கொடுங்க. ஓகே அது என்ன வா எதனால் அது கொஸ்டின் மார்க் காமிச்சிச்சுன்னு சொல்லிட்டு அப்போ அப்போ காட்டும். ஹெச்ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன வார்னிங்கு எதனால் வந்து ஹெல்ப்ன்றது நினைக்கிறேன். ஐ திங்க் படித்தாதான் தெரியும். இப்போ நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம்னா கியூ கொடுக்குறோம். கியூ கொடுக்க ட்ரை பண்ணும்போது அது வந்து க்வெஸ்சன் மார்க் காட்டுச்சு. அது வந்து நார்மலாக கியூ கொடுத்த உடனே வெளியே வரணும், அது வெளியே வர மறுத்துருச்சு. மறுத்துட்டு சரி நம்ம ஏன் வந்து அது க்வெஸ்சன் மார்க் காட்டுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹெச்ன்ற கமாண்டை வச்சு கேட்குறோம். ஹெச்னா ஏன் வந்து நீ வெளியே வர மாட்டேன், நான் சொல்கிறத வந்து செய்ய மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது அது என்ன சொல்கிறதுன்னா பஃபர் வந்து மாடிஃபை ஆயிருக்கு, சேவ் பண்ணாமல் நான் எப்படி குட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ இப்போ வந்து நம்ம டபிள்யூ கொடுங்க, டபிள்யூ கொடுத்து சேவ் ஆகும். ஸோ 29 பண்ணிவிட்டு மறுபடியும் கியூ கொடுக்கணும். கியூ கொடுத்தீங்கன்னா வெளியே வந்து ஃபைல் குவிட் ஆயிடுச்சு. ஸோ
ஒரு சேவ் லைக் ஃபைல சேவ் பண்ணாம குவிட் பண்ணா என்ன நடக்கும், லைக் எப்படி வருது அப்படின்றதா வந்து. இப்போ அவன் அதான் கார்த்திகா என்ன சொல்றான், டபிள்யூ கொடுத்து சேவ் பண்ணணும், சேவ் பண்ணணும் கரெக்டா அப்படின்னு சொல்லுவோம். ஆமா அதே அதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா டபிள்யூ கொடுத்து சேவ் பண்ணிட்டு அப்புறம் பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்து இந்த இடத்துல ஆத்தர் திருப்பி மதன் கரெக்ட் பண்ணிட்டாரு. ஸோ மோகன் இந்த இடத்துல மட்டும்தான் இருந்திருக்கு. சூப்பர். ஸோ அப்போ வந்து கார்த்திகா அந்த ட்விட் எல்லாம் பண்ணிட்டு இந்த எடிட்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்றான். அப்போ அப்போ உங்களுக்கு வந்து செட்டுன்ற கமாண்ட் வந்து மிகவும் ரொம்பவும் பிடிக்கும், ஏன்னா வந்து செட்டுன்றதே வந்து என்னன்னா ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம்டு இடி தான் வந்து அதோட மீனிங். எஸ்இடினாக்கா இடியில பண்ற எல்லாமே வந்து நீங்க எஸ் செட்டில் பண்ணலாம். இப்போ நீங்க இதுல எப்படி எல்லாம் பண்றீங்களோ அதுதான் வந்து செட்டுன்ற கமாண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதம் சொல்றான். அப்போ வந்து இடி கமாண்ட் தான் வந்து கிரப்புக்கும் கிரப்பு கமாண்டுக்கும் செட் கமாண்டுக்கும் அடிப்படை கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது மட்டும் இல்லைங்க, ரெஜெக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து முத முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து இந்த இடின்ற எடிட்டர்ல தான். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ரெஜெக்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து இடியில தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மதன் வந்து சொல்றான். ஸோ அப்போ வந்து கார்த்திகா மேனுவலில் வந்து ரிஜெக்ட்ஸ் பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் படிக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த விடி இடி மேனுவல் பேஜ் நம்ம ஓப்பன் பண்ணோம் இல்லையா, ஃப்ரீ இது ஒரு ப்ரௌசரில் அதுக்கு போங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ட்ஸ் வந்து என்னென்ன எப்படி பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் சூப்பராக மேட்ச் போட்டிருப்பாங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். மற்ற எந்த ரிஜெக்ட்ஸ்லேயும் வந்து ரொம்ப நிறைய கான்செப்ட் எல்லாம் வந்து வச்சு காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் வேற ஏதாவது ரிஜெக்ட்ஸ் நீங்கள் டீட்டெயில்ஸ் படிக்கிறீங்கன்னா அதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து நம்மளை காம்ப்ளெக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. பட் ஆனால் இந்த இடியில் இருக்கிற இந்த ரிஜெக்ட்ஸ் படித்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பத்து பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் நினைக்கிறேன், 10 பாயிண்ட் 11 பாயிண்ட் தான் இருக்கும். அவ்வளோதான் வந்து ரிஜெக்ட்ஸே இடியில் இருக்கிற ரிஜெக்ட்ஸே. ஸோ இதோட பேசிக்ஸ் வந்து ரிஜெக்ட்ஸோட பேசிக்ஸ் படிக்கணும்னா இடியோட மேனுவல் பேஜ்னா மேனுவல் பேஜ் படிச்சோம்னா சூப்பராக இருக்கும் அந்த பேசிக்ஸ் எல்லாம். ஸோ அதனால தான் வந்து ஆர்த்தர் வந்து இந்த மேனுவல் பேஜ் படிங்க, ரிஜெக்ட்ஸுக்கு பேசிக்ஸ் வந்து இந்த மேனுவல் பேஜ் தான், ஸோ இதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கிட்ட வந்து அந்த டீட்டெயில்ஸ் சொல்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு. ஆக்சுவலாக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எடிட்டர் இதுதான். ஸோ அந்த இது வந்து பார்க்குறா. ஸோ அடுத்து நான் கண்டினியூ பண்ணுறேன், நீங்கள் கண்டினியூ பண்ணி முடிச்சிருக்கேன். சரி ஓகே. கார்த்திகா வந்து மேனுவல் பேஜை வந்து ஆர்வம் வந்து படிக்க ஆரம்பிச்சிடறா. ஸோ அவளுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் மதன் சொன்ன உடனே கார்த்திகா வந்து மேனுவல் பேஜ் அதெல்லாம் நல்லா ரொம்ப ஆர்வமாக வந்து படிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு மேனுவல் பேஜ் படிக்கணும், கூகுள் வந்து பார்க்கணும் அப்படின்ற விஷயம்லாம் வந்து எப்படி வந்து இப்போ லினக்ஸை கற்றுக்கணுன்ற அந்த வழி வந்து கார்த்திகாக்கு வந்து இப்போ தெரிஞ்சிருச்சு அப்படின்றத வந்து இப்போ அடுத்தது நம்ம படிப்போமே. ஸோ கார்த்திகா வந்து மேனுவல் பேஜை வந்து ஆர்வமோட படிக்க ஆரம்பிச்சிடுறான். அதை பார்த்த மதன் வந்து என்ன சொல்கிறேன்னா, கார்த்திகா இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டீங்க, இப்போ இதை உங்ககிட்ட நான் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கிட்ட வந்து மதன் வந்து சொல்கிறான். அப்போ வந்து கார்த்திகா வந்து குழப்பத்தோடு வந்து மதன் கிட்ட வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போது மதன் என்ன சொல்கிறான், நீங்கள் என்கிட்ட வந்து ஷெல்ஸ்கிரிப்ட் தானே கற்றுக்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கேட்குறான். அதுக்கு வந்து கார்த்திகா வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நான் உங்களுக்கு வந்து முன்னாடி ஒரு முறை மேன் எஸ்எச் படிக்க சொன்னீங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கேட்குறான். அதுக்கு வந்து கார்த்திகா நான் சொல்கிறான், ஆமாம் கடுப்பில் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர்லாம் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கும், மேன் எஸ்எச் மட்டும் படிச்சுக்கோங்க, அதில் இருக்கிறத வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக தான் சொல்லியிருப்பான் மதனு. அதை தான் வந்து கார்த்திகா சொல்கிறா, ஆமாம் கடுப்பில் சொன்னீங்களே அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்லும்போது அதே தான் வந்து இப்போவும் சொல்கிறேன், மேன் ஃப்ரீபிஎஸ்டி அந்த வெப்சைட்டில் இருக்கிற எஸ்ஹெச் கமாண்டை போயிட்டு அதை எஸ்ஹெச் கமாண்டோட மேனுவலை போய் படிங்க, இப்போ நீங்கள் இதை படிச்சிங்கன்னா சூப்பராக வந்து செஸ்கிரிப்டிங் கற்றுப்பீங்க, அதுக்கு தேவையான எல்லாமே வந்து இப்போ உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். ஸோ நாமளும் அந்த மேனுவல் பேஜ் போய் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து இந்த
இதுல பாருங்க அந்த ஷெல் ஷெல் ஷெல்லோட நார்மல் எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. நம்ம நம்ம இன்னொரு டேப் ஓபன் பண்ணுங்களா, man.freebsd.org கொடுங்களேன், சாரி freebsd வேணா arch.linux.org கொடுங்களேன். நம்ம பேஷ ஷெல்லு கத்துக்கணும்னா இது இந்த மேனுவல் பேஜை படிக்கிறதுக்காக பதில நாம ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரீபிஎஸ்டியோட எஸ்ஹெச் போங்களா, ஃப்ரீபிஎஸ். ஸோ இதோட எஸ்ஹெச் பாருங்க, இது வந்து எவ்வளோ ரொம்ப சிம்பிளா எவ்வளோ சிம்பிளா இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் வந்து இதுலேயே வந்து எல்லாமே பேசிக்ஸ் வந்து இதுதான். ஆக்சுவலா இதுல இருக்கிற இந்த இதுதான் வந்து பேசிக் ஷெல்லோட விஷயங்க. ஸோ ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஷெல்லோட மேனுவல் பேஜ் படிச்சிங்கனாவே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பேசிக்ஸ் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். எந்த ஷெல் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கோ அந்த ஷெல்லோட மேனுவல் பேஜ் படித்தோம்னா இன்னும் வந்து நமக்கு படிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து அங்கே ஆர்த்தர் வந்து சொல்ல வருவார், அந்த புக்கோட ஆர்த்தர் அந்த மேன் ஃப்ரீ பிஎஸ்டியில் இருக்கிற அந்த மேனுவல் பேஜ் போய் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக இதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். இந்த மேனுவல் பேஜ் போய் எஸ்ஹெச் மேனுவல் பேஜ் போய் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ போய் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் சொன்னோம் இல்லையா அந்த எஸ்ஹெச் போய் படிங்க, உங்களுக்கு அதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடச்சிருச்சு. உங்களுக்கு வந்து எப்படி மேன் பேஜ் படிக்கணும்னு தெரியும், அதனால் வந்து நீங்கள் போய் அதை படிங்க, உங்களுக்கு வந்து ஷெல் ஸ்கிரிப்டிங் வந்து ஈஸியாக கற்றுப்பீங்க, நீங்களே வந்து ஈஸியாக கற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அடுத்து என்ன சொல்கிறேன்னா, கார்த்திகா என்ன சொல்கிறா, சரி நான் போய் அதை படிக்க ஆரம்பிக்கிறேன், அப்போது இதோட நம்ம இந்த ட்ரைனிங்கை முடிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து கேட்கும் போதே வந்து அவளோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் மாறுது, மாறும்போது கொஞ்சம் இதுவாக சோகமாக மாறுது. அதுக்கு மதன் என்ன சொல்கிறான், ஆமாம் ட்ரைனிங்கை வந்து இதோட முடிச்சிக்கலாம், இனி ஷெல் ஸ்கிரிப்டிங் கற்றுக்க இங்கே இங்கே வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்கிறான். அதுக்கு கார்த்திகா என்ன சொல்கிறா, அப்போ இனிமே வந்து என்னை பார்க்க வர வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கிட்ட கார்த்திகா வந்து மதனை பார்த்து கேட்கும்போது ஆமாம் மதன் என்ன சொல்கிறான், அப்படி இல்லை ஆஸ் அ ஃப்ரெண்டாக நீங்கள் வந்து எப்போ வேணாலும் வரலாம், ஷெல் ஸ்கிரிப்டிங் கற்றுக்க இங்கே வரணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். அப்போ வந்து கார்த்திகா நான் சொல்கிறேன், அப்போது ஓகே என்னை ட்ரெயின் பண்ணதுக்கு வந்து குருதட்சணை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து கேட்குறான். அதுக்கு மதன் என்ன சொல்கிறான், நீங்கள் எப்பவும் வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். கார்த்திகாவும் சிரிச்சுக்கிட்டே வந்து மாறவே மாறாதீங்க இப்பயே இப்படியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மதனை பார்த்து சொல்கிறான். ஸோ ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு அப்புறம் சரி காஃபி குடிக்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கும்போது ரெண்டு பேரும் எழுந்து பேண்ட்ரிக்கு வந்து போகிறாங்க. ஸோ தொடரும் வந்து போட்டாரு. ஸோ அடுத்து ஆமாம் ஸோ மழை காதல் முடிந்தது முற்றிற்று. அடுத்த சாப்டர் வந்து குலசாமி. ஓகே ஸோ இதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. ஸோ இந்த சாப்டரோட ரிவ்யூ வந்து நம்ம ஒருத்தராக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் சுரேஷ் பிரதர் கிட்ட போகிறோம். சுரேஷ் பிரதர், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த சாப்டர்? கதை ரொம்ப எழுதின விதம் வந்து அதாவது இந்த இலக்கிய தமிழ் இல்லாமல் சாதாரண நம்ம பேசுகிற மாதிரி அந்த இதில் எழுதுனால நீங்கள் ஏற்கனவே படித்ததில்ல, நீங்கள் படிக்கும் பொழுதே ஏற்கனவே படித்த அந்த இது எனக்கு தெரியுது. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு கதையில் உள்ள கேரக்டர்ஸ்லாம் ஈஸியாக இருந்துச்சு. எனக்குள்ள ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த ஷெல் ஸ்கிரிப்ட் கமாண்டு மற்ற கமாண்ட்லாம் வந்து ரன் பண்ணுறதுல பிரச்சனை இருந்துச்சு. அது தவிர பார்க்கும்பொழுது கொஞ்சம் அனுபவம் இருந்தாலே போதும் இது நிறைய கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து இந்த மாதிரி கதைகள் படிக்கும் பொழுது கொடுக்கும் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் கொஞ்சம் அனுபவம் இருந்தால் போதும் லைனக்ஸில். ஓகே
அதாவது என்ன சொல்றதுன்னா, அனுபவம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து வந்தீங்களே, அந்த கொஞ்சம் அனுபவம் வந்துரும். அந்த கொஞ்சம் அனுபவம் வந்துரும். இந்த இந்த புக் ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப அது அப்படியே இது பண்ணி பாப்ப, அதுல இருக்கிற அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணிட்டே வந்தோம்னாவே ஓரளவுக்கு நமக்கு வந்து. நான் இந்த சாப்டர்ல இந்த இப்போ உங்க இந்த கலந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆர்வமா இருக்குன்னா, முதல்ல இருந்து படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம். அடுத்து நம்ம மார்ட்டின் கிட்ட போவோம். மார்ட்டின் பிரதர். மோகன், இந்த இதுக்கு பிசிக்கல் புக் இல்லைங்களா மோகன்? இதுக்கு பிசிக்கல் புக் வந்து ஆக்சுவலா ஸ்ரீனி கிட்ட கேட்கணும், அவர் தான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் டைம் அந்த சென்னையில வந்து அந்த தமிழ் மாநாடு நடந்துச்சு இல்ல, அப்பவும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க இந்த புக்கை, வந்து பிசிக்கல் பிரிண்ட் போட்டு கொடுத்தாங்க. ஃப்ரீயா கொடுத்தாங்களா காசு கொடுத்தாங்களா? இல்ல இல்ல ஃப்ரீயா தான் கொடுத்தாங்க. பிரிண்ட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஆக்சுவலி ஸ்ரீனி வந்து அவர் வந்து கனியம் அந்த ஃபவுண்டேஷனில் இருந்த ஃபண்டை வச்சு அவர் வந்து ஒரு 200 காப்பியோ 400 காப்பியோ போட்டு அங்கே வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக அவரோட ஸ்பான்சர்ஷிப்பில் கொடுத்தாரு. அப்படியா? அது வந்து அவர் சொந்த செலவில் போட்ட விஷயம். அது வந்து டாஸ்கான் ஆஃபோட செலவில் சேர்க்கலன்னு நினைக்கிறேன், தெரில கரெக்டாக தெரில, பார்த்தா தெரியும். ஆனால் போட்டு கொடுத்தது வந்து ஃப்ரீயாக தானா? எப்படி ஃப்ரீயாக பண்ணுறாங்க? டாஸ்கானாஃப்க்கு கொடுத்தது ஃப்ரீயா? லாஸ்ட் நம்ம தமிழ் மாநாடு நடந்துச்சுல்ல, தமிழ் எது இதுவா? இப்ப என்ன நடந்துச்சு? கணினி இதுதானே, கணினி தமிழ், கணித்தமிழ், கணித்தமிழ் மாநாடு. அது தெரியல, அது வந்து இவரு, ஆமா அதுக்கு திருப்பி ரீபிரிண்ட் பண்ணாங்க, புக்கோட கவரை சேஞ்ச் பண்ணி ரீபிரிண்ட் பண்ணாங்க. அது தெரியல எனக்கு, ரீபிரிண்ட் பண்ணாங்க. அது வந்து ஆக்சுவலா யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா, கடியம் ஃபவுண்டேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி ஏதாவது ஈவெண்ட் நடக்குதுன்னா அப்போ அவங்களோட இது ரெப்ரசன்ட் பண்றதுக்கு வந்து அவங்க அந்த ஃப்ரீ தமிழ் இபுக்ஸ்ன்ற ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்ல வந்து புக்ஸுங்க இருக்கும், அதாவது பிரிண்ட் அப்போ ஆர்த்தர்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயாக எழுதி கொடுக்குறாங்க. அந்த அப்படி எழுதி கொடுக்குற ஆர்த்தர்ஸ்ல சில ஆர்த்தர்ஸ் வந்து இதை நீங்கள் கமர்ஷியலாகவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிசி பை எஸ்ஏன்னு சொல்லிட்டு ஒரு லைசன்ஸ் இருக்குது. இந்த புக்கு வந்து சிசி பை எஸ்ஏ லைசன்ஸில் இருக்கிற புக்கு. ஸோ அதனால் வந்து என்ன அலோடுனாக்கா, நீங்கள் இது பிரிண்ட் பண்ணி நீங்கள் கமர்ஷியலாக விற்கலாம். நீங்கள் அந்த அந்த பிரிண்ட் பண்ண சார்ஜை வந்து நீங்கள் வாங்குறதுக்கு வந்து கமர்ஷியலாக விற்கலாம். அது மாதிரி வந்து நீங்கள் இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த ஈவெண்ட்டில் கூட இந்த புக்கை வந்து பிரிண்ட் பண்ணி கமர்ஷியலாக விற்றாங்களா இல்லை ஃப்ரீயாக கொடுத்தாங்களா எனக்கு தெரியல சார். அது நானும் அட்டன் பண்ணி மாநாடுன்னு வந்து கட்டற்ற மென்பொருள் மாநாடுன்னு நினச்சிட்டேன். இல்லை இல்லை, அந்த கனித்தமிழ் மாநாடு. சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நம்ம ஸ்ரீனி கிட்ட ட்விட்டரோ இல்லைன்னா மாஸ்டர்டான்லேயோ இருந்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு எனக்கு இந்த புக்கை வந்து பிரிண்ட்டுக்கு வேணும் தர முடியுமான்னு கேளுங்க. சப்போஸ் அவர் ஆல்ரெடி வந்து ஒரு காப்பி ஏதாவது எக்ஸ்ட்ரா வச்சிருக்காருனாக்கா அவர் டக்குன்னு வந்து உங்களுக்கு அமுச்சு விட்டுருவார். அவர் கனடாவில் இருக்காரு நீங்க? அவரு இல்லை, அவர் இங்கே ஆளுங்கள்லாம் இருக்காங்கல்ல, நம்ம இதெல்லாம் கனடாவில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஆளுங்கள்லாம் இருக்கு எல்லாமே. சென்னையில் ஸோ அப்புறம் மிஸ்டர் பரமேஸ்வர் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு, இந்த காஞ்சிபுரம் தாம்பரம் வந்து எப்படி காட்டிட்டு காஞ்சிபுரம் எங்கேயே வந்து டைப்பை கண்டுபிடிச்சிட்டாரு, அது பேரு கிரியேட்டிவ்ல போட்டி நினைக்கிறேன். என்ன சொல்ற ஆத்தரும் காஞ்சிபுரம் அவரு அந்த காலத்துல எழுதி இருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்ப என்னால போக முடியல 45 நிமிஷத்துல எல்லாம் நினைக்கிறேன் இம்ப்ளிசிட்டா வந்து சொல்லி சொல்லிருக்க மாட்டாங்க.
அப்புறம் மார்டின், அப்புறம் உங்க வேற ஏதாவது கருத்து? இது நிறைய கத்துக்கிட்டேன் நானு. இப்ப இமேக்ஸோட அதோட டெஃபினேஷன் வந்து ரொம்ப அழகா கொடுத்துருந்தாங்க. இப்ப வந்து அது ஒரு இன்டர்பிரட்டர் அப்படிங்கிற மாதிரி, அது வந்து இப்ப ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறேன். அதுக்கு நிறைய பிளக்இன்ஸ் இருக்கு அது. அதுக்கப்புறம் இடி வந்து எனக்கு தெரியாது, இங்க இப்பதான் கத்துக்கிறேன். இடினா இதுதான் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டேன். அந்த இடியில வந்து இவ்வளோ ஒரு ஹிஸ்டரி இருக்கான்னு தெரியல. இந்த கிரிப் ரெஜெக்ட்ஸோட ஆரிஜின் வந்து அதுல தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது. அப்புறம் வந்து அந்த எஸ்இடி, அப்புறம் வந்து இந்த முக்கியமாக அந்த மேன் டாட் ஃப்ரீ பிஎஸ்சி டாட் ஆர்க், இதை எல்லாமே வந்து புது புது இன்ஃபர்மேஷனாக இருந்தது. ரொம்ப ரொம்ப சூப்பர் இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது, ரொம்ப சூப்பர் சூப்பர். ஸோ அடுத்து நான் என்னோட ரிவ்யூ வந்து சொல்லிடுறேன். ஸோ இந்த சாப்டர் என்ன சின்ன சாப்டராக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கதைக்கு ஒரு ஸ்டோரியோட ஃபவுண்டேஷன் சொல்லலாம். இதுக்கு அடுத்தடுத்து வரப்போகிற சாப்டருக்கு வந்து இது வந்து ஒரு 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர். ஏன்னா இந்த சாப்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அந்த ஸ்டோரியை வந்து ஒரு பேக் ஸ்டோரியை வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. அதாவது தீப்தி வந்து அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவளுக்கும் சுரேஷ்க்கும் வந்து எப்படி வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து எப்படி வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம், அவங்க அப்பா அம்மா யார், ரெண்டு பேருமே வந்து அவங்க அப்பாவை ரெண்டு பேரோட அப்பாவையும் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இழந்திருப்பாங்க. சுரேஷும் சரி தீப்தியும் சரி, அவங்க அம்மா வந்து சுரேஷோட அம்மா தான் வந்து அவங்க ரெண்டு ஃபேமிலியும் வந்து ஒன்னா அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் வந்து அவங்க அம்மா வந்து அந்த கம்பெனியை வந்து நிர்வாகம் கையில எடுத்து மற்ற யாரும் வந்து அந்த கம்பெனியை கேப்சர் பண்ணாத மாதிரி பார்த்துக்கிட்டு ரெண்டு ஃபேமிலியுமே வந்து அவங்க அம்மா அதாவது தீப்தியோட அம்மாவுக்கும் வந்து அவங்க கம்பெனிலேயே ஒரு வேலை போட்டு கொடுத்து அவங்கள வந்து கூடவே வச்சுக்கிட்டு ரெண்டு ஃபேமிலியும் வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவங்க வளர்றது. அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் எப்படி வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃப்ரெண்டுன்னா ஃப்ரெண்ட்ஷிப்னா வந்து உயிரே கொடுப்பான் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவனை வந்து எப்படி வந்து மற்றவங்க எல்லாரும் வந்து மட்டமாக பார்ப்பாங்க என்னடா அது மாதிரி மட்டமாக பார்க்குற விஷயம். அப்புறம் வந்து அதை பார்த்துட்டு தீப்தி வந்து அவன் மேலே வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த பாசம் சின்ன வயசுலேருந்தே வந்து அவன் மேலே பாசமாக இருக்கிறது. அப்புறம் வளர வந்து தீப்தியோட லவ்வும் வந்து கூடவே வந்து வளர்ந்து வர்றது, அதாவது சுரேஷ் மேலே வந்து தீப்தியோட லவ் வளர்ந்து வர்றது, அந்த ஒரு பேக் ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேக் ஸ்டோரி. ஸோ அந்த அதை பர்டிகுலராக ஒரு இடம் என்னன்னா கயல் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரை வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது எப்படி வந்து ஒரு ரிச்சான பீப்புள் அப்படின்ற ரிச்சான பீப்புள்னாவே நம்மளுக்கு வந்து ஒரு பேடு ஐடியா இருக்கும் இல்லையா, இவங்க ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கும், இவங்க இப்படி தான் இருப்பாங்க, ஒரு ரிச்சு பையன்னா இவன் வந்து இப்படிதான் வந்து பொம்பளை பொறிக்கா இருப்பான், ஒரு ரிச் கேர்ள்னாக்கா இவ இப்படிதான் இருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு அந்த ஸ்டீரியோ டைப் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு கயலும் வந்து அப்படிதான் யோசிச்சு வச்சிருப்பா. பட் ஆனால் ஒன்ஸ் வந்து அவளோட அந்த பேக் ஸ்டோரியை கேட்ட உடனே வந்து இல்லை இவங்க வேற அப்படின்ற மாதிரி அது நான் வந்து தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து மன்னிப்பு கேட்கறது. ஸோ அந்த விஷயம். அடுத்து வந்து சைட்ல வந்து கார்த்திகா வந்து கிண்டல் பண்ணிட்டே வருவாங்க ரெண்டு பேரும், கயலும் சரி தீப்தியும் சரி ரெண்டு பேரும் ஓட்டுவாங்க கார்த்திகாவை. ஸோ அந்த பார்ட்டு ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்தான். ஸோ அடுத்து நம்ம அடுத்த சாப்டர்ல எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்ப்போம். அடுத்து இப்போ ஒரு மாசம் கழிச்சா நெக்ஸ்ட் வீக் இருக்கும். ஓ இது வார வாரமா? சரி ஆமா. ஸோ அடுத்து நம்ம பரமேஷோட ரிவ்யூ வந்து கேட்போம். சொல்லணும்னு நினச்சதெல்லாம் எல்லாரும் லைனாக சொல்லிட்டீங்க. ஸோ இருந்தாலும் சில பல பாயிண்ட்லாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா வந்து அந்த கேரக்டரைசேஷன் வந்து இப்போ தான் அந்த புக்கில் வந்து கதைக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், இது வரைக்கும் நிறைய டெக்னிக்கல் கண்டென்ட் போச்சு, பட் கதைக்கும் ஆக்சுவல் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு பிளாட்டு பேக் ஸ்டோரி அண்டு அந்த கேரக்டரைசேஷன்லாம் இப்போ தான் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு ஒரு கேரக்டரும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ், ஒரு ஒரு கேரக்டர் பின்னாடியும் ஒரு ஸ்டோரி இருக்குது.
அதே மாதிரி வி ஷுட் நாட் அஷ்யூம் நம்ம வந்து எதையும் வந்து நார்மல் எல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கும்னு இடம் போடக்கூடாது. ஒரு ஒன்றுத்துக்கும் பின்னாடி ஒரு எப்படி லினக்ஸ் பின்னாடி ஒரு ஒரு கமாண்டுக்கும் ஒரு கதை இருக்கும், அது மாதிரி இருக்கிற மனுஷங்க பின்னாடி ஒரு கதை இருக்குது அப்படின்றத வந்து உணர்த்திருப்பார். ஸோ கதைப்படி வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்டோரி அண்ட் சென்டிமெண்டல் ஒன் கூட, நிறைய கொஞ்சம் அழுகாட்சி சீன்லாம் வரும். வழக்கம் போல் நான் நடுவிலே சொன்ன மாதிரி கொஞ்சம் இம்ப்ராக்டிக்கலான சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ காஞ்சிபுரத்துலேருந்து சென்னைக்கு ஒரு 45 நிமிஷம் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். மற்றபடி டெக்னிக்கல் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அந்த எட்டை வந்து இன்ட்ரட் அந்த வழக்கமாக அந்த எடிட்டர் வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும். ஸோ லினக்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு எடிட்டர் டெர்மினல் எடிட்டர் நார்மல் எடிட்டர் சொன்னீங்கனாலே வந்து இந்த விஐ இமேக்ஸ் நானோ ஸோ இவங்க மூணு பேரும் வந்து லைக் கூடிப்பாங்க. ஸோ மூணு பேரில் இருக்கிற யூசர்ஸும் மாதிரி மாதிரி போட்டு போட்டுப்பாங்க, எங்கள் எடிட்டர் தான் பெஸ்ட்டு, உங்கள் எடிட்டர் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்பயுமே நடக்கும். ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடி இருந்த அந்த லெஜண்ட் இடியை வந்து இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இடி வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைன் அதை எடிட்டர் டெக்ஸ்ட் எடிட்டர் சாரி லைன் பேஸ்டு எடிட்டர். ஸோ ஏன் அப்படின்னா அந்த இனிஷியலாக இருந்த அந்த கம்ப்யூட்டரில் வந்து லைக் இந்த 8-bit டிஸ்பிளே மாதிரி லைன் பை லைனாக தான் படிக்க முடியும் ஒரே நேரத்தில், இவ்வளோ பெரிய பிட் ஸ்க்ரீன்லாம் இருக்காது. ஸோ அதனால் அதில் எடிட் பண்ணுறதுக்கு அப்படி தான் டைப் பண்ண முடியும். ஸோ அப்போத்துலேருந்து இடி இருக்கிறனால தான் அது வந்து லைக் லைன் எடிட்டராக இருக்கும். அதேமாதிரி கிரெப்பு வந்தது, ரெக்எக்ஸ் வந்தது. இந்த புக்கு இந்த இடி படித்த உடனே நான் இடியை பற்றி கொஞ்சம் இன்டர்நெட்டில் தேட ஆரம்பிக்கும் போது அந்த இடி அந்த கிரெப்பு அந்த ரெக்எக்ஸில் வேலை செஞ்ச இனிஷியல் ஸ்டேஜில் அதை கிரியேட் பண்ணாங்களே அந்த கிரியேட்டர்ஸ் அவங்களோட இன்டர்வியூஸ் சில அது வந்து கிடச்சிது. ஸோ யூடியூப்பில் இருக்குது, நீங்களும் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அந்த க்ரியேட்டர்ஸே சொல்கிற அந்த விஷயத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னா அவங்களே இன்டர்வியூவில் வந்து ஒரு 2-3 இன்டர்வியூஸில் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ முடிஞ்சால் நான் இதே புக் கிளப்போட வீடியோவிலே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், பட் நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையாக இருக்கும். அதே மாதிரி கடைசியாக வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ஸோ லினக்ஸில் வந்து லைக் ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் உங்களுக்கு யாராவது ஒரு பேசிக் சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கப்புறம் என்ன வேணால் கற்றுக்கலாம் அப்படின்ற அந்த ஃப்ரீடம்னஸை வந்து திருப்பி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். எல்லாத்துக்கும் ஒருத்தர் வந்து கூட உட்காந்து சொல்லித்தரணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஒரு பேசிக்கான ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா யூ கேன் லேர்ன் எனி திங் இன் லினக்ஸ் அப்படின்ற கான்செப்டை தான் அவர் வந்து. ஸோ இது வரைக்கும் அவர் வந்து ஷெல் ஸ்கிரிப்டிங்கில் வந்து டீட்டெயில்டெல்லாம் எதுவும் பெருசாக சொல்லலை, கான்செப்ட் சொல்லலை, சின்டாக்ஸ் சொல்ல எதுவுமே இல்லை. அவர் வந்து ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி இதுக்கு ஹெல்ப் கேட்கணும், மேன் பேஜ் ஓப்பன் பண்ணணுமா, ஹெல்ப் யூஸ் பண்ணணுமா, எப்படி மேன் பேஜ் படிக்கணும், மேன் பேஜ்னால் என்ன, அதே மாதிரி லினக்ஸில் இப்போ ஃபண்டமெண்டல் அந்த ஃபைல் சிஸ்டம் அண்டு ப்ராசஸ் இதை வச்சே முக்காசி எது வந்தாலும் டீபக் பண்ணலாம் அப்படின்ற அத்தியாவசியங்களை மட்டும் சொல்லி தந்துட்டு இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே நீங்கள் படித்த பேசிக்ஸில் தான் இருக்கும், போய் மேன் பேஜ் படிங்க அப்படின்னு சர்வசாதாரமாக அந்த லினக்ஸோட ஃபிலாசபியை வச்சு சொல்லிடுவார். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ லினக்ஸ் வந்து கடல் மாதிரி இருக்கிறதுனால லைக் எல்லாருமே எல்லாருக்கும் தெரிஞ்சிடாது, அதே மாதிரி எல்லாமே எல்லாரும் சொல்லி தருவாங்கன்னு எதுவும் பார்க்கக்கூடாது. லைக் வி ஷுட் பி லேர்னிங் ஆன் அவர் ஓன் அப்படின்ற அந்த ஒரு ஃப்ரீடமை வந்து எம்ப்ரேஸ் பண்ண ஒரு சாப்டர் ரொம்ப அற்புதமாக இருந்தது எனக்கு. என்ன எனக்கு பயங்கரமாக இம்பேக்ட் ஆன அந்த பாயிண்ட் அதுதான், ஸோ அந்த ஃப்ரீடம் டு லேர்ன். ஸோ அதுதான் என்னோட ரிவ்யூ, வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. அருமை. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இதில் சொல்ல மறந்தது என்னென்னா, மதனுக்கும் சுரேஷ்க்கும் எப்படி அவங்க அது அவங்க ரெண்டு பேரும் எப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டானாங்க, திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்கன்ற ஒரு பேக் ஸ்டோரி வந்து தீப்தி வந்து சொல்லுவார் இல்லையா. ஸோ அதுவும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேக் ஸ்டோரி தான். என்னென்னா சுரேஷ் வந்து ஆப்வியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட், அவன் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்னா என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் எல்லோரு கூட சோஷியலாக வந்து சகஜமாக பழகிறவன். மதன் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து செட் ஆகாம இருக்கும். ரெண்டு பேரும் என்ன தான் ஒரே ரூம்ல இருந்தாலும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரெண்டு பேருக்கும் செட் ஆகாம தான் இருக்கும். பட் அந்த மதன் தான் வந்து சுரேஷோட அம்மாவுக்கு வந்து அந்த அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவன் வந்து உடனே வந்து வந்து டேக் கேர் பண்ணது வந்து அவன் அதுலேருந்து வந்து எப்படி வந்து சுரேஷும் வந்து மதன மாதிரி சிம்பிளிசிட்டாக இருக்கணும், அப்படியே சிம்பிளாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அவன் வந்து வர்றதும், அது மட்டும் இல்லாமல் அவனோட அந்த டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுறது, இதுக்கு முன்னாடி இருந்த அந்த டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி மதன் ஒரு உண்மையான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வர்றது, அந்த விஷயம்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல்
சுரேஷ் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர்னு சொல்லும் போது யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அப்புறம் வந்து சொல்லும் போது பர்டிகுலராக வந்து அந்த அந்த தீப்தி வந்து இந்த சுரேஷ் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர்னு சொன்ன உடனே கார்த்திகா வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். சுரேஷ் வந்து மதனையோட தெரியாதா வெளிப்படையா லவ் பண்றவங்க வந்து இவங்க ரெண்டு பேர் தான். அதாவது கயலோட பேரு கயலும் அவங்க மாமா அபியஸா ஓபனா வந்து வெளிப்படையா அவங்க ரெண்டு பேரும் லவர்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டு இருப்பாங்க. இது சுரேஷும் தீப்தியுமே வந்து ஆக்சுவலா எல்லாருக்குமே தெரியும் இவங்க ரெண்டு பேரும் வந்து லவ் பண்றாங்க பேர அவங்களே வந்து டிக்ளேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க லவ்னு டிக்ளேரே பண்ணாம லவ் பண்ற இவங்க ரெண்டு பேருக்கு வந்து அப்போ வந்து அந்த பொசசிவ்னஸ் வருது பாத்தீங்களா. அப்போ சுரேஷ் வந்து பெரியாளா அப்படின்ற மாதிரி கார்த்திகா வந்து கேட்கும் போது அந்த ஒரு இடம் வந்து பயங்கர காமெடியா இருக்கும் அந்த விஷயம். ஸோ இந்த சாப்டரும் வந்து ரொம்ப ஜாலியா போற ஒரு நல்ல சாப்டர் தான். ஓகே, ஸோ இதோட வந்து இந்த இந்த வார இந்த சாப்டரை வந்து நம்ம முடிச்சுப்போம். நம்ம ரீடிங் வந்து முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் வந்து அடுத்த சாப்டரை வந்து மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ.